சிறந்த உரையாடல் நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பேர், அது ஒரு பெரிய கூட்டாளவே அது இருக்குது. இது ஒரு உரையாடல் மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு உங்களுடைய பணிகள் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. நான் இப்போ 2 மாதமாக அமெரிக்காவில் பல இடங்களில் போய் பேசிக்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 3 நாளுக்கு முன்னே வாஷிங்டன் வந்தேன். அப்புறம் இன்றைக்கு காலையில் ஐயா என்ன அழைச்சிட்டு வந்தாங்க. இங்கே இன்னும் 2 நாட்கள் தங்கியிருக்கிறேன். அப்புறம் புதன் வியாழனுக்கு நான் நியூயார்க் போய் அங்கே சில நிகழ்ச்சிகள் இருக்கு, முடிச்சுட்டு நான் அடுத்த வாரம் உங்களுக்கு திரும்புகிறேன். இப்போது நீங்கள் இங்கே அமெரிக்காவில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம், மேடை பேச்சு இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு, அதனால் ஒன்றும் இந்த மேடை பேச்சுகளாலேயோ இந்த பட்டிமன்றம் நடத்துகிறதாலும் இதெல்லாம் ஒன்றும் தமிழ் வளர போகிறதில்ல. அவங்க அதை பற்றி எந்த சிந்தனையும் அவங்களுக்கு கிடையாது. இப்போ தமிழை பொறுத்தவரையிலே வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1900s to 1950s to 1960s வரையில் பல தமிழ் அறிஞர்கள் தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மொழியை ஒரு கட்டத்தில் தூக்கி நிறுத்தினாங்க. மீனாட்சி தமிழிலேருந்து பரிதிமார் கலைஞர், பிறகு ராபி சேதுப்பிள்ளை, அப்பாதுரையார், மரமலடிகள், தேவனையப்பாவாணர், இன்னும் பெரிய மிகப்பெரிய தமிழறிஞர்கள் இவங்கெல்லாம். இவங்க இந்த தமிழை வந்து ஒரு கட்டத்தில் தூக்கி நிறுத்தினாங்க, ஒரு உயரத்தில் தூக்கி நிறுத்தினாங்க. இவருடைய நூல்களை எல்லாம் படித்து தான் நாங்கள் இந்த தமிழினுடைய பக்கமே வந்தோம். 60-70களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கு தமிழினுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக மாறுகின்ற அளவுக்கு வந்துட்டுது. இன்றைக்கு தமிழை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இப்போ என்னுடைய தலைமுறையெல்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த தமிழ் பற்றோடு நாங்கள் வளர்ந்தோம். இன்றைக்கு வர்ற அடுத்த தலைமுறை எங்களுக்கு அடுத்த தலைமுறை அது மாதிரி வரல. ஆனால் இப்போ ஒரு எழுச்சி ஒன்று தோன்றது வருது. அது பல்வேறு இளைஞர்களில் தமிழர்கள் தள்ளப்பட்டது அடிப்படையில் அந்த ஒரு எழுச்சி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ் மொழியை பொறுத்தவரையில் வந்து ஒரு இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த மொழி தோன்றியது என்று வந்து ஒரு வரலாறு எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இந்திய வரலாற்றை எழுதினவர்களும் தமிழ்நாட்டு வரலாற்றை எழுதினவர்களும் இந்தியர்களும் இல்லை, தமிழர்களும் இல்லை, ஆங்கிலேயர்கள் தான் எழுதினாங்க. ஆங்கிலேயர்கள் எழுதின வரலாறுல பாதி பிழை இருக்கு, பாதி கற்பனையாக எழுதியிருக்காங்க. அது வந்து அவங்க எழுதின வரலாறு வந்து ஒரு நிற அடிப்படையில் எழுதியிருக்காங்க. எப்படியும் ஒரு அவங்க வெள்ளைக்காரவங்க, நாமெல்லாம் கருப்பு இனத்தவங்க, கற்பர்கள்லாம் உயர்ந்த இனம், அவங்களுடைய மொழியெல்லாம் சிறந்த மொழி, அவங்க ரொம்ப பழங்காலத்து நாகரிக மக்கள் அப்படிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய பெருமைகளை தான் சொல்லுவாங்க. அப்படித்தான் இந்திய வரலாறு எழுதப்பட்டிருக்கு, தமிழக வரலாறு அப்படித்தான் அதை ஒட்டி தான் எழுதியிருக்காங்க. இப்போ இந்திய வரலாறே உங்களுக்கு வந்து ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் தொடங்குறாங்க, கிமு 1500. அதுக்கு முன்னாடி சிந்து வழி நாகரிகம் இருக்குது, இங்கே தாமிரபரணி வைகாட்டு நாகரிகம் இருக்குது, ஆதிச்சநல்லூர் நாகரிகம் இருக்குது. இதை பற்றிலாம் அவங்க கவலைப்படலை. இடையில போந்து 1500 ஆண்டுகளுக்கு கிமுல ஒரு இந்திய வரலாறுன்னு ஒன்று தொகுத்து எழுதுகிறாங்க. அது வந்து ஒரு தலைகள் இல்லாமல் வாழல் இல்லாமல் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன பொறுத்தவரையில நான் அந்த ஆங்கிலேயர்கள் எழுதிய வரலாறுலாம் நான் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதை நான் பொருட்படுத்துறதும் இல்லை. இப்போ தமிழருடைய வரலாறு எங்கேயோ பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு போகுது. அந்த செய்தியை வந்து வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு
பல தடைகள் இருக்குது, இடைஞ்சல்கள் இருக்குது, இடையூறுகள் இருக்குது. இது தனிப்பட்ட ஆட்களாலும் செய்யப்படுது, அரசாங்கத்தாலும் செய்யப்படுது, மத்திய அரசாங்கத்திலையும் இதுக்கு இடையூறு கொடுக்குறாங்க. இவ்வளவு இடையூறுகளையும் தாண்டி இந்த தமிழை வெளியில் கொண்டுட்டு வந்து அந்த தூக்கி நிறுத்துறது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான பணியாக இன்றைக்கி இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் நான் வந்து இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழருடைய வரலாறே தொடங்குது என்று பலரும் எழுதி வச்சுருக்காங்க. இதை நான் மறுத்து தமிழருடைய வரலாறு இன்னும் பல ஆண்டு 1000 ஆண்டுகள் முன்னோக்கி போகுது, இப்படி வந்து வரலாற்றை குறைச்சி மதிப்பிடாதீங்க என்ற அளவில் தான் இப்போ என்னுடைய நூல்களை நான் எழுதியிருக்கிறேன். இதில் அடிப்படையில் வந்து எனக்கு அந்த ஹீப்ருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள், ஒரு மொழி, அந்த மொழியை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த மொழி ஏறக்குறைய பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்து சுமேரியன், பாபிலோனியன், அரபு, எகிப்தியம் இந்த மாதிரி மொழிகளோட தொடர்புடையது. இப்போது தமிழ் எப்படி தென்னக மொழிகளோட ஒரு தொடர்பு இருக்குதோ அந்த மாதிரி அந்த ஹீப்ரு மொழி என்பது இந்த பழைய வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட மொழிகளோட ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ நான் அந்த எபிரேய மொழி ஹீப்ரு மொழியை படித்து அதனுடைய இலக்கியங்களை எல்லாம் ஓரளவுக்கு ஆய்வு செய்யும்போது 1000 தமிழ் சொற்கள் அந்த எபிரேய மொழியில் இருக்குது. இது எப்படி இவ்வளவு சொற்கள் வந்து ஒரு வணிகம், அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடந்த வணிக தொடர்பில் இவ்வளவு சொற்கள்லாம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் இன்னும் பல செய்திகளெல்லாம் அடுத்தடுத்து வரும்போது அந்த தோரா என்று சொல்லக்கூடிய அந்த விவிலிய பைபிளில் உள்ள பல செய்திகள் வந்து இந்த நூலில் கூட நான் அதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறேன். அந்த சுமேரிய தமிழர்கள்ங்கிற நூலில் கெய்ம் ராபின் என்ற ஒரு எபிரேய மொழி பேராசிரியர், டெல்லவி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினவர், ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதில் கிமு 950 சாலமன் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்த செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் எழுதின பாடல்கள் வந்து அகத்துறை சார்ந்த பாடல்கள் பைபிளில் இருக்கு. அதை சாலம் சொல்லுவாங்க, தமிழில் சங்கீதம்னு வரும். அந்த கெய்ம் ராபின் என்ற எபிரேய மொழி அறிஞர் ஆய்வு செய்து இந்த எபிரேய மொழியினுடைய சங்கீதம் என்ற பகுதியில் குறுந்தொகை, கலித்தொகை, அகநானூறு ஆகிய இலக்கியங்களுடைய பாடல்கள் அப்படியே இடம்பெற்றிருக்குன்னு எழுதுகிறார். பாருங்க எவ்வளோ ஒரு வியப்பான செய்தி இது. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த எபிரேய மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்புகள் மிக ஆழமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஆய்வு மேற்கொள்ளும்போது அதன் வழிகளில் சுமேரிய மொழி, பாபிலோனிய மொழி, இந்த மொழிகளில் உள்ள அந்த அந்த டெக்ஸ்ட், அந்த அவங்களுடைய எழுதி மொழிபெயர்த்ததெல்லாம் படிக்கும்போது ஏராளமான தமிழ் சொற்கள் அந்த மொழியில் இருக்குது. அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சங்க இலக்கியங்கள் தொல்காப்பிய நூல் இருப்பதை விட தமிழருடைய வரலாறு மேற்கத்திய இலக்கியங்களில் தான் நிறைய இருக்கு. இதை தான் ஆய்வு செய்து இது எப்படி தமிழோட தொடர்புடையது என்பதை வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஆய்வுகள் பண்ணோம். இப்போ நாம் அந்த சுமேரிய மொழியில் தமிழ் சொற்கள் இருக்குன்னு சொன்னோம்னா அவர் எப்போ சுமேரியர்கள் அங்கே போனாங்க, அப்படி போன வரலாறு என்ன, இதெல்லாம் கேள்வி வரும். அதனால் இப்போது முதன் முறையாக இந்த வேர்ச்சொல் ஆய்வோட வரலாற்றையும் இணைத்து தான் இப்போ நான் என்னுடைய ஆய்வை மேற்கொண்டிருக்கேன். தமிழை பற்றி ஆய்வு பண்ணவங்களாம் அந்த சொற்களை பற்றியும் இலக்கியங்களை பற்றியும் தான் பண்ணாங்களே தவிர இந்த வரலாறுகளை அவர்கள் ஆய்வு பண்ணல, பாவாளர் கூட பண்ணல. அந்த அடிப்படையில் தான் இப்போ அந்த ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் மேற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் புலம்பெயர்ந்திருக்காங்க. எப்போ இதனுடைய புலப்பெயர்ச்சி அதிகமாக நடந்திருக்குன்னா கிமு 12,000 ஆண்டுகள் தொடங்கி இந்த புலப்பெயர்ச்சி நடந்திருக்கு. இன்றைக்கு 14,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் புலம்பெயர்ந்திருக்காங்க, மேற்கையும் கிழக்கையும் நோக்கி புலம்பெயர்ந்திருக்காங்க.
அவங்க ஏன் புலம்பெயர்ந்தார்கள் என்பதற்கான காரணம் அந்த அதற்கு முன்பு தோன்றிய அந்த ஊழி பெருவெள்ளம் ஆழிப்பேரலை. அந்த ஆழிப்பேரலை என்ற ஒரு பெரிய அழிவு தான் தமிழர்களுடைய தாய் நிலமான குமரி கண்டத்தை அழித்தது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அங்க மாண்டு போனார்கள், இறந்து போனாங்க. இந்த சூழல்ல தான் மக்கள் வந்து அந்த இடத்திலிருந்து, அது எங்க இருந்ததுன்னா இன்றைக்கு இருக்கிற இந்திய பெருங்கடல் இருக்கிற பகுதியில் தான் இருந்திருக்கு. அதற்கான செய்திகள்லாம் நம்ம சங்க இலக்கியங்கள்ல தெளிவா வருது. இன்றைக்கு கூட அதனுடைய எச்சங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. ஆனா அதை மக்கள் அதை புரிஞ்சுக்கல, தமிழர்களே அதை புரிஞ்சுக்கல. வள்ளுவர் கூட சொல்றாரு, 5 பேருக்கு தமிழர்கள் வணக்கம் செய்யணும்னு சொல்றாரு. அந்த 5 பேர்ல முதல் வணக்கம் யாருக்குன்னா தென்புலத்தார்னு சொல்றாரு. தென்புலத்தார் என்பவர்கள் அந்த குமரி கண்டத்துல இறந்து போன நம்முடைய முன்னோர்கள். புறநானூற்றுல என்ன சொல்றாங்க, இந்த குமரி கண்ட அழிவுல ஏராளமான லட்சக்கணக்கான தமிழர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. தமிழருடைய மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால பெற்றோர்களை, நீங்க நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த தமிழருடைய மக்கள் தொகையை உயர்த்துங்கள்னு புறநானூர் சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு அத ஒரு சிறப்புக்குரிய ஒரு பொருளாக்கி அவங்க அதை விளக்கியிருக்காங்க. இந்த ஆழிப்பேரலை வந்து கிமு 18,000 ஆண்டு 12,000 ஆண்டுகளில் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு ஆய்வாளர்கள்லாம் ஏற்றுக்கொள்றாங்க. அது பரிவூர்கள் காலம்னு சொல்றாங்க. அது இதை பற்றி தனியாக நம்ம பேசலாம். இது ஒன்று குமரி கண்டத்தை பற்றி பேசுறது, அது ஒரு தனி தலைப்பில் வரும். இப்போ நம்ம வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு முன்பு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அந்த கண் திருஷ்டிக்காக தொங்கப்படுவாங்க ஒரு கண் திருஷ்டி. அதில் அந்த படிகாரக்கல், தேங்காய், சங்கு, கத்தாழை இதெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்போம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கண் திருஷ்டிக்கு நாங்கள் தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையில் கண் திருஷ்டிக்கு இல்லை. இது இந்த ஆழிப்பேரலை தமிழர்களை அழித்தது போலவே, நீங்கள் எதிர்பாராத ஒரு காலத்தில் ஒரு ஆழிப்பேரலை வரும் என்பதை நினைவூட்டுகின்ற ஒரு அலாரம் அது. அந்த படிகார கல் எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா, இந்த ஆழிப்பேரலையில் கடல் நீரை வந்து நல்ல நீரோட கலக்கும் போது தண்ணீர் கெட்டு போகும். ஒரு குடத்தில் தண்ணீரை பிடிச்சி இந்த படிகார கல்லை தேய்ச்சிங்கன்னா அந்த கடல் உப்பு நீர் வந்து நல்ல நீராகவும் குடிக்கலாம். இந்த கத்தாழை எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பேர் சோத்து கத்தாழைங்க. அது சோறு. அது பழைய காலத்தில் தமிழர்கள் அந்த கத்தாழையை உண்டார்கள். அதனால தான் அதுக்கு சோத்து கத்தாழைன்னு பேர் வந்தது. இந்த பேரலை அழிவின் சமயத்தில் சமைக்க முடியாது, உடனடியான உணவு கிடைக்காதுங்கிறதுனால அந்த சோத்து கத்தாழையை அவர்கள் சாப்பிடுங்கன்னு அந்த நேரத்தில் அறிவுறுத்தினாங்க. இந்த தேங்காய் எதை குறிக்கிறதுனா, தாய் இழந்த அந்த இளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு ஒரு மாற்றுப்பால் தான் அந்த தேங்காய் பால். அதற்காக அந்த தேங்காய், இந்த சங்கு ஒன்று அதில் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த சங்கு தான் கடலையும் ஆழிப்பேரலையும் நினைவூட்டுகின்ற ஒரு பொருள் அது. ஆகவே இது முழுக்க முழுக்க கண் திருஷ்டி என்று அதை யார் மாத்தினாங்கன்னு தெரியல. இவ்வளவு பொருள் இருக்கு அந்த நாம வெளியில தொங்கவர்கள் அந்த இதுல. இப்பவும் கூட வடக்க தலை வச்சு படுக்க கூடாதுன்னு தமிழர்கள் சொல்லுவாங்க. அது உங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க, உங்க பெற்றோர்கள் கூட சொல்லியிருப்பாங்க. அது ஏன் வடக்க தலை வைத்து படுக்க கூடாதுன்னா, நம்ம தெற்கு பக்கம் காலை நீட்டுவோம். தெற்கு பக்கத்துல தான் நம்ம முன்னோர்கள்லாம் செத்து போனாங்க. 900,000 நம்முடைய தமிழர்கள் முன்னோர்கள் இறந்து போனாங்க. தெற்க காலை நீட்டினீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு அவமரியாதையா இருக்குங்கிறதுனால தெற்க காலை நீட்டி படுக்காதீங்க. இப்படியெல்லாம் நம்முடைய மரபுகள் வருது தமிழர்.
இதனுடைய உண்மையான செய்திகளெல்லாம் யாரும் தெரிஞ்சிக்காம இந்த வரலாற்றை வந்து வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க கொண்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த மேலை இலக்கியங்களெல்லாம் நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது ஏராளமான செய்திகள் அந்த மேலை இலக்கியங்கள் இருக்கு. இந்த இலக்கியங்கள் அடிப்படையிலையும் இங்கே நம்ம தமிழகத்தில் நாம் அறிந்திருக்கின்ற சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம் இது போன்ற நூல்கள் இலக்கியங்களுடைய அடிப்படையிலே நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் திரட்டி ஆய்வு செய்து தான் இன்றைக்கு தொன்மையான தமிழக தமிழர் வரலாற்றை எழுதுவதென்று ஒரு முடிவு செய்திருக்கோம். இந்த ஆய்வை வந்து மலாய் பல்கலைக்கழகம் ஒரு ஆண்டுக்குள்ளே முடிக்க சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க. மலாய் பல்கலைக்கழகம் இப்போ என்னுடைய ஆய்வை வெளியிடுறாங்க. இது தொடர்பான ஒரு புரிதல் ஒரு ஒப்பந்தம் வந்து இப்போ வர்ற பொங்கல் கழித்து ஜனவரியில் நாங்கள் மலேசியாவுக்கு போய் மலேசியா பல்கலைக்கழகத்தில் அந்த தொழில்தமிழர் வரலாற்றை நான் எழுதுவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை அவங்க பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதற்கான ஒப்புதலெல்லாம் கொடுத்த கடிதம் எனக்கு அனுப்பிட்டாங்க. ஆகவே இந்த சூழ்நிலையில் தமிழருடைய வரலாற்றை ஏன் நாம் வெளியில் கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு கேள்வி எழும்போது இன்றைக்கு அது தேவையாக இருக்குது. இன்றைக்கு இந்தியாவில் இன்றைக்கு தமிழர்கள் பல வழியில் நசுக்கப்படுறாங்க. அது உள்ளுக்குள்ளே என்னென்ன ஒரு சதித்திட்டம் நடக்குதுங்கிறத வந்து இன்னும் தமிழர்களே புரிஞ்சிக்கல. தமிழ்நாட்டை வந்து ஒரு சோதனை கூடம் மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் எலிய எடுத்து சோதனை பண்ணுவாங்க, அப்புறம் அந்த எலி செத்து போவோம், அப்புறம் குரங்கு சோதனை பண்ணாங்க அதுவும் செத்து போவோம். இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்களை உள்ளே கொண்டு வந்து இந்தியா தன்னுடைய வல்லரசு பேரையும் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் தமிழனை ஒரு பரிசோதனை பொருளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் கடந்த 15-20 ஆண்டுகளாக கொஞ்சமாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து நாம் விழித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ் இனமே இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் இலங்கையில் அழிக்கப்பட்டது போல் தமிழகத்தில் அழிக்கப்படும். குண்டு போட்டுலாம் அழிக்க மாட்டான், சண்டை போட்டுலாம் அழிக்க போகிறதில்ல. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தண்ணியே இருக்காது, காவிரியில் தண்ணி வராது. இப்போவே ஒரு அளவுக்கு காவிரியில் தமிழர்களுக்கு என்ன அளவோ அதை குறைத்து கொடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் சரியாக கொடுக்கல. இன்றைக்கி டெல்டா தஞ்சை மாவட்டத்தில் சோழ மண்டலத்தில் எரிவாயு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 400 இடங்களுக்கு மேலே இப்போ பார்த்து வச்சுருக்காங்க. இந்த எரிவாயு கிணறு வந்து ஒரு நாளைக்கு 400,000 லிட்டர் தண்ணி அதில் எடுப்பாங்க அந்த எரிவாயுவை வெளியெடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் எடுப்பாங்க. 300 கிணறு வந்து தோண்டி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு 300 கிணறுலையும் 400,000 லிட்டர் தண்ணி எடுத்தாங்கன்னா இந்த நெல் விளைகிற அந்த நம்முடைய பாரம்பரியமான அந்த தஞ்சை மாவட்டம் என்ன ஆகும்? ஒன்றுமே பண்ண முடியாது, மக்கள் வெளியே போக வேண்டியதுதான். மக்கள் வெளியில் போகணும் என்பதற்காக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ பெரியகுளம் பகுதியில் வந்து இந்த நியூட்ரினோன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்தியாவில் தமிழ் எந்தெந்த மாநிலங்கள்லாம் இந்த திட்டங்களை எங்கள் நாட்டில் தமிழகத்தில் வந்து எங்கள் மாநிலங்களில் வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவ்வளவு கொண்டாந்து தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டார் ஒழிய, அதாவது இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, இன்றைக்கு கீழடியிலையும் கொடுமணல் ஈரோட்டுக்கும் பக்கத்தில் கொடுமணலில் ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. தமிழருடைய வரலாறு வெளியில் வந்துடக்கூடாது என்பதற்கான எல்லா முயற்சிகளையும் இப்போ எல்லா அரசுகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம முறியடித்து இந்த தமிழருடைய வரலாற்றை வெளியில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் என்னுடைய எளிய முயற்சியை நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஓரளவுக்கு வந்து ஒரு முழுமை பெறக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குது. ஆகவே நம்முடைய வரலாறு ரொம்ப பழமையானது, இந்த மொழி பழமையானது. ஒரே ஒரு கருத்து, நீங்களெல்லாம் வந்து
வியப்படையக்கூடும். சில பேர் வந்து இதுக்கு வாய்ப்பு இல்லை என்று கூட நீங்கள் நினைக்கக்கூடும். தமிழ்தான் உலகத்தின் முதல் மொழி என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் ஏதோ இருக்கலாம், ஒரு 70% இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. 100க்கு 100 தமிழ்தான் உலகின் முதல் மொழி என்பதில் என்னால் அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதற்கு என்ன காரணம் என்பதை நான் பல பேர் பல வகையில் சொன்னால் கூட நான் ஒரே ஒரு காரணத்தை சொல்லி தான் நான் அதை தமிழை நான் முன்னிறுத்துறேன். இப்போ தமிழ்லேயும் லட்சக்கணக்கான சொற்கள் இருக்கு, அதை எண்ண முடியாது. இப்போ மற்ற மொழிகள் இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு, கிரேக்க மொழியில் இருக்கு, லத்தீனில் இருக்கு, சமஸ்கிருதத்தில் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு மொழியிலையும் சொற்கள் இருக்கு. ஆனால் தமிழ் மொழியில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்குமான மூலை சொல்லும் வேர் சொல்லும் தமிழில் தான் இருக்கு. இதனால புரிஞ்சுக்கணும் நீங்க. தமிழ் மொழியில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்குமான மூலை சொல்லும் வேர் சொல்லும் தமிழ் மொழியில் தான் இருக்கு. ஆனா உலகத்தில் எந்த மொழிக்குமே அதனுடைய மூலை சொல்லும் வேர் சொல்லும் அந்த மொழிகளில் இல்லை. ஆங்கிலத்தை எடுத்துக்கலாம், கிரேக்க மொழி எடுத்துக்கலாம், சமஸ்கிருதத்தை எடுத்துக்கலாம். சமஸ்கிருதத்தில் ஒரு சொல்லு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய மூல சொல் அங்கே இருக்காது. ஒன்று தமிழில் இருக்கும், இல்லைன்னா கிரேக்க மொழியில் இருக்கும். இப்போ ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய மூலம் ஆங்கிலத்தில் நிச்சயமாக இருக்காது. அதனுடைய வேர் எங்கே இருக்கும்னா லத்தீனில் இருக்கும், இல்லைன்னா கிரேக்க மொழியில் இருக்கும். இப்படியெல்லாம் அந்த மொழிகளை ஆய்வு செய்த பிறகு தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்தோம். அந்த அடிப்படையில் என்னுடைய ஆய்வில் தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலகமாக இருக்கிறது என்பது என்னுடைய ஆய்வு. எஸ்கிமோக்கள் பேசுகிற மொழியில் கூட தமிழ் தாக்கம் இருக்கு. மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, இப்போ ஐரோப்பாவில் பேசுகிற மொழி முழுக்க வந்து தமிழினுடைய கலைமொழி தான். ஜெர்மன்லேருந்து, ஸ்பெயின்லேருந்து, போர்ச்சுகல், இப்படி பல மொழிகளை நாம் ஐரோப்பிய மொழிகள் தான் இன்றைக்கி வட தென் அமெரிக்காவிலையும் பேசுகிறாங்க. ஆகவே இதெல்லாம் நம்ம மெய்ப்பிப்பதை நிறுவுவதற்கான சான்றுகளை எல்லாம் இப்போ என்னுடைய 100 நூல்கள் வாயிலாக நான் வெளிப்படுத்தியிருக்கேன். கிட்டத்தட்ட 1000க்கணக்கான மேற்கத்திய மொழி சொற்களை எல்லாம் கிரேக்கம், லத்தீன், ஜெர்மானியம், ஆங்கிலம், இந்த மொழி சொற்களை எல்லாம் நான் வந்து அதை உங்களுக்கு என்னுடைய நூலில் வெளிப்படுத்தியிருக்கேன். இப்போ இந்த ஆங்கிலம் என்ற மொழி எப்படி வந்தது என்பது அது உலகத்தில் மிக வயது குறைந்த ஒரு மொழியில் ஒன்று ஆங்கிலம். ஒரு 800 ஆண்டுகள் தான் ஆகுது அந்த மொழி தோன்றிய. இந்த மொழி எங்கிருந்து வந்தது, எதை பின்பற்றி வந்தது என்று பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன் ஒரு மொழி, அது ஜெர்மனியினுடைய தென்பகுதியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆங்கிலோ சாக்சன் பேர். அந்த ஆங்கிலோ சாக்சன் எங்கேருந்து வந்ததுன்னா ஜெர்மன் மொழியிலேருந்து வந்தது. சரி, இந்த ஜெர்மனி எங்கேருந்து வந்ததுன்னா அவங்க லத்தீன் மொழியிலேருந்து வருது. லத்தீன் மொழி எங்கேருந்து வருதுன்னா கிரேக்க மொழியிலேருந்து வருது. கிரேக்க மொழி எங்கேருந்து வருதுன்னா அது தமிழ்லேருந்து வருதுங்கிறத நான் ஆய்வு பண்ணி அதற்கான சான்றுகளெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஆகவே இப்போ இந்த ஆங்கில மொழியில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் எங்கே இருக்குன்னா லத்தீனில் இருக்கும். அதுக்கு ஒன்றும் வேர் சொல் கிடையாது. ஆனால் தமிழில் உள்ள எல்லா சொற்களுமே அதனுடைய மூலச்சொல்லும் வேர் சொல்லும் தமிழில் தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி நாம் நிறுவது மெய்ப்பிப்பது என்பது இந்த சொல்லாய்வு வழியாக தான் நாம் பண்ணணும். இந்த சொற்கள் வழியாக, இந்த இலக்கியங்கள் வழியாக நாம் இதை நிறுவிருக்கிறோம். இது ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் வெளிநாடுகளில் போய் சேர்ந்துருக்கு, ரீச் ஆகியிருக்கு. இப்போ நான் இன்னும் முன்னாடியே அது வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னு நான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் காலம் தாழ்ந்தாவது வந்து இப்போது இந்த இப்ரேய மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு நான் எழுதின அதனுடைய அடிப்படையில் இப்போ இஸ்ரேல் பல்கலைக்கழகம் என்னை வந்து அவங்க கூப்பிட்ருக்காங்க. இப்போ அடுத்த மார்ச்சுக்கு மேலே நான் இஸ்ரேல் போகிறேன். ஒரு 6 மாதம் நான் அந்த தங்கி தமிழ் இப்ரேய மொழி தொடர்பை ஆய்வு செய்வதற்கான எனக்கு நிதி உதவியும் அந்த இஸ்ரேல் பல்கலைக்கழகம் கொடுக்குது. ஆக இந்த அளவில் ஓரளவுக்கு நம்ம ஆய்வுகள் இன்னைக்கு உலக அரங்க எட்டியிருக்கு. இது இன்னும் விரிவாக போகணும், இதை முன்னெடுக்கணும் என்ற அளவில் தான் இப்போ அதற்கான முயற்சிகள் நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் என்னுடைய ஆய்வினுடைய ஒரு சுருக்கமான ஒரு
நான் இதை பற்றி பேசுகிறோம்னா நாள் கணக்கில் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அதனால் வந்து இதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆய்வு வந்து சொல்ல ஆய்வு, ஒரு சொல் எப்படி உருவாகுது என்பதை விளக்குகின்ற ஒரு ஆய்வு. ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ கண் என்பது காயின் கண், கண் என்ற கற்புன்னு கருமைன்னு அர்த்தம். கண் என்பதற்கு கருமை என்று பொருள். அது கண்ணு கருமையாக இருக்கிறதுனால தான் அதுக்கு கண்ணுன்னு பேர். கருமையான அந்த உறுப்பு என்பதால் அதற்கு கண் என்று பெயர். இப்போ மூக்கு எப்படி வந்ததுன்னா அதை முன்னே நீட்டி கொண்டிருப்பதனால் அதுக்கு மூக்குன்னு பேர். விரிந்த மடலாக இருப்பதால் அதுக்கு காதுன்னு பேர். அகன்று படர்ந்து இருப்பதால் அதுக்கு நெற்றின்னு பேர். இதெல்லாம் இது ஒரு ஒரு சொல்லும் வந்து ஒரு பொருளை விளக்கக்கூடிய சொல்லு. வாய் என்பதற்கு வழின்னு பேர் தமிழில். வழின்னு பொருள், வாயில்னா வழி. இப்போ அதை கணவாயின்னு கூட சொல்லுவாங்க. கணவாயில்னா வேலி, ஒரு மலையை கடந்து போகிற வழி. வாய் என்பதற்கு வழி என்ற ஒரு பொருள். இந்த இப்போ ஆங்கிலத்தில் மவுத்துன்னு சொல்கிறோம். இப்போ மவுத்துங்கிற சொல் எங்கேருந்து வந்தது, அதுக்கு என்ன பொருள்னு யாராவது சொல்ல முடியுமா? தமிழில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்குது. அதான் தொல்காப்பியர் சொல்கிறாரு, தமிழில் உள்ள எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே. தமிழில் பொருள் இல்லாத சொல்லே கிடையாது. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அது வேற. தமிழில் உள்ள எல்லா சொற்களுக்கும் பொருள் உண்டு. நான்கு கால் இருக்கிறதுனால நாற்காலின்னு சொல்கிறோம். இப்போ ஆங்கிலத்தில் சேர்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நாற்காலின்னு சொல்கிறதற்கான பொருள் இதில் இருக்குது. நம்ம அந்த சொல்லில் இருக்குது. இப்போ சேரில் இருக்கா, அது நாலு கால் இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதுதான் தமிழுக்கும் மற்ற மொழிக்கும் உள்ள வேறுபாடு. தமிழில் வந்து எல்லா சொற்களுக்கும் பொருள் இருக்குது என்று சொல்லும்போது அது ஒரு சின்ன, இப்போ மரம் இருக்குன்னா ஒரு சின்ன செடியாக வரும், ஒரு வேர் வரும். அந்த வேர் வந்து ஆணி வேராக இறங்கும். அந்த ஆணி வேர் நீண்டு ஒரு தண்டாக வரும். அந்த தண்டு விரிந்து மரமாகும். மரம் வந்து கிளைகளாகும். கிளைகள் வந்து அப்புறம் சின்ன சின்ன கிளைகளாகி மரமாக காட்சி அளிக்குது. இப்போ நம்ம பார்க்குறப்போ இப்போ அந்த நிலத்துக்கும் கீழே இருக்கிற வேர் தெரியுதா நம்ம கண்ணுக்கு? தெரியல. ஆனால் அந்த மரத்தை தாங்கி நிற்பது எது? அந்த வேர் தான். நமக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு தமிழ் சொல்லை தாங்கி நிற்பது அதனுடைய வேர் சொல். அந்த வேரை வந்து ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல. அந்த வேர் இல்லைன்னா அந்த சொல்லே வந்திருக்காது. இந்த வேர் விரியும் போது அது ஸ்டெம், அதுதான் மூலமாகுது. அந்த ஸ்டெம் மேலே விரியும் போது அது சொல், வேர்டு. இப்படி தான் வந்து ஒரு சொல்லுலேருந்து ஒரு வேர்லேருந்து தமிழ் விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ நான் அந்த கண் என்று சொன்னேன் உங்களுக்கு, கருமையாக இருப்பதனால அதுக்கு கண்ணுன்னு பேர். இந்த கண் என்பது பெயர் சொல், நவுன். கண்ணுன்னா நவுன் அது. இப்போ அந்த கண்ணு ஒரு வேலை செய்யுது, ஒரு வினையை ஆற்றுது. அது என்ன எப்படி வருது? அந்த கண்ணு வந்து பார்க்குது. அதனுடைய செயல் வந்து பார்வை, பார்க்குது. இப்போ இந்த கண் என்ற சொல்லு பெயர் சொல் வினை சொல்லாக மாறும்போது கான் என்று வருது. கண் என்பது கான், கான் என்பது பார் அப்படின்னு பொருள். நம்ம பல இடங்களை பார்க்குறோம். பல பொருள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட நமக்கு ஒரு பொருள் மேலே தான் கவனம் போகும். எல்லாத்தையும் பார்க்கறது இல்லை. வெளியில் பார்க்கும்போது ஒரு பொருள் மேலே நமக்கு கவனம் போகுது. அந்த ஒரு பொருளை நாம் பார்க்கின்ற அந்த செயல் தான் காண்மம் என்று தமிழில் சொல்லுவாங்க. கண், கான், காண்மம். காண்மம் என்ற சொல்லுக்கு விருப்பம் என்று பொருள். காண்மம்னா விருப்பம். அந்த விருப்பம் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா நம்ம அதை பார்க்க போகிறதில்ல. இந்த காண்மம் என்ற சொல்லை சேர்த்து படிச்சிங்கன்னா
காமம்னு வரும். இந்த காண்மம் என்று சொல்ல சேர்த்து படிச்சீங்கன்னா காமம்னு வரும். தமிழில் காமம் என்பதற்கு விருப்பம் என்று பொருள். அதுக்கு வடமொழி வேற சொல்லு பொருளை சொல்றாங்க. காமம் என்பது காமா என்று அவர்கள் தெரிவித்து கொண்டு அதுக்கு வேற பொருள் சொல்றாங்க. தமிழில் காமம் என்பதற்கு விருப்பம் என்று தான் பொருள். இந்த திருவிளையாடல் படத்தில் கூட பார்த்துக்கலாம், சிவன் பெருமிக்கு ஒரு பாடல் எழுதி கொடுப்பார். அந்த பாடல் பாண்டியன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பரிசு வாங்கிக்கன்னு சொல்லி ஒரு பாடல் நீங்கள் படத்தில் கூட பார்த்துருக்கலாம். அந்த பாடலுடைய தொடக்கமே கொங்குதேர் வாழ்க்கை அம்சரி தொம்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு அந்த பாடல் வரும். அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த தும்பி இருக்கு பாருங்க, நம்ம தட்டான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பூச்சி வண்டு, அந்த வண்டை பார்த்து சொல்றாங்க கொங்கு தேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி, நீ வந்து இந்த தும்பிய நீ எல்லா மலர்களையும் போய் பார்த்து ஆராய்ந்து அதனுடைய மனத்தை எல்லாம் நுகர்ந்து பார்த்த, பெண்ணினுடைய கூந்தலை வந்து நுகர்ந்து பார்த்தியா, அது என்ன மனம் இருக்கு, அது இயற்கையிலேயே அதுக்கு மனம் இருக்குதா இல்லையா, இதை வந்து நீ எனக்கிட்ட சொல்லு. நீ வந்து இந்த ஊர் வண்டு, நீ மதுரையில் பிறந்த வண்டு, மதுரையில் பிறந்த தும்பி, நீ இந்த மதுரை பெண்களுக்கெல்லாம் வந்து இயற்கையிலேயே மனம் இருக்குன்னு ஓ ஊருங்கிறதுனால சொல்லாத. அதான் காமம் செப்பாது கண்டது மொழிமோ, நீ விரும்பியதை சொல்லாம பார்த்ததை சொல்லுங்கிறார் அவர். அதுதான் அந்த காமம் என்று சொல். அதே பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையா, இது என்ன, இதெல்லாம் ஒரு கேள்வியா இது, இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கியங்கள் பாடிக்கிட்டு இருக்கு, இது எல்லாம் நம்ம ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப காலம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்திருக்கிற ஆய்வுகள் பெண்ணினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்குங்கிறாங்க. இப்ப வர்ற ஆய்வுகள் அதை சொல்லுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆள் பாடி வச்சிருக்கான். இப்ப அதை ஒத்துக்கிட்டாங்க, பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கு, ஆனா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது மாறுபடும் என்ற அளவில் அதை ஒத்துக்கிறாங்க. இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம். இந்த கண் என்ற சொல் காண் என்று நீண்டு காண்மம் என்றாகி காமம் என்று இப்படி தான் வந்து ஒரு சொல் வளர்ச்சி அடையுது. தமிழில் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சொற்களை நாம் சொல்லலாம். இப்போ நில் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில். அதே மாதிரி இப்போ கல், கல் அப்படின்னா என்ன, அது அங்கேயே கிடக்கும். இந்த கல்லுக்கு ஒரு கால் முளைச்சுதுன்னா என்ன ஆகும், கல்லுக்கு ஒரு கால் முளைக்குதுன்னு வச்சுங்க, அப்போ நடக்கும். கல்லுக்கு ஒரு கால் வருவதாக வைத்து கொண்டால் அது என்ன பண்ணும், அது நடக்கிற வேலையை செய்யும். இப்போ இந்த கல் என்று நீங்கள் எழுதுறீங்கல்ல, அந்த காவுக்கும் பக்கத்தில் ஒரு கால் போடுங்க. நான் சொல்றது கால்னா இந்த கால் இல்லை, எழுத்து. இந்த கல் என்பது அசையாதது, அதுக்கு பக்கத்தில் ஒரு கால் வாங்கினீங்கன்னா அது அசையும் நடக்கும், அதுதான் கால். இப்போ நில் என்ன, அப்படியே நிற்கிறது அசையாதது. இப்போ நீல் என்று சொன்னீங்கன்னா அதனுடைய நெடில் சொன்னீங்கன்னா அது அசையும். இந்த நீல் என்ற சொல்லு தாங்க தமிழில் முதல்ல தண்ணியை குறித்த சொல்லுது. அந்த நீல் என்பது தான் பிறகு நீராக மாறுது. இந்த நீல் என்ற பழந்தமிழ் சொல்லு தான் இன்னைக்கு எகிப்தில் ஓடுற ஆறு, எகிப்தில் ஓடுற ஆறு, அதை அவன் நைல்னு சொல்கிறான், நீல்னு சொல்லணும். அதை ஒரு தமிழ் பேர் எகிப்தில் ஓடுற ஆறுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அங்கே வாழ்ந்தவன் தமிழன், அந்த ஆற்றுக்கு பேரழித்தவன் தமிழன். இதை மாதிரி ஆயிரக்கணக்கான சான்றுகள் நம்மகிட்ட இருக்கு. ஆகையினால தமிழர்களுக்கு நல்ல வரலாறு, பழமையான வரலாறு இருக்கு என்பதை நீங்கள்லாம் முதல்ல நம்பணும். யாராவது சொல்கிற செய்திகள் எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தமிழருக்கு வரலாறு இல்லை என்று சொல்லுகிறவர்கள்லாம் எந்த சான்றுகளையும் கொடுக்கறதில்லை, சும்மா மொட்டையை சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ஏற்றுக்கணுங்கிற தேவையில்லை. இன்னும் நிறைய நூல்களை படித்து பாருங்கள், தமிழருடைய வரலாறு தொடர்பாக என்னென்ன நூல்கள் இருக்கோ அவ்வளவும் படிங்க.
இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். இது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும், அடுத்த தலைமுறைக்கு தமிழனுடைய வரலாற்றை நீங்க கொண்டுகிட்டு போகணும். நீங்க எப்படியோ வளர்ந்துட்டீங்க, அதனால உங்களை பற்றி எனக்கு இன்னும் கவலை இல்லை, உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தமிழை கொண்டுகிட்டு போயிடணும். நீங்க தமிழ் வந்து அந்த எழுத்துக்களையே அவங்க என்ன சொன்னாங்க, உயிரெழுத்து மெய் எழுத்துன்னு சொன்னாங்க. உயிரெழுத்து மெய் எழுத்து, நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வவல்ஸ் இன்னும் ஒரே வழியில முடிச்சுட்டு போடுவாங்க. இந்த உயிரெழுத்து மெய் எழுத்துங்கிறதுல உட்பொருளை பாருங்க. மெய் என்ன உடல், மெய் என்பது உடல். இந்த உடல் எப்ப இயங்கும்னா உயிர் இருந்தா தான் இயங்கும். இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடல் இயங்காது. உயிர் பிரிஞ்சு போயிட்டதுன்னா அது பணம்தான் அது. அதனால நம்ம உயிரையும் உடலையும், மனிதனுடைய உயிரையும் உடலையுமே ஒரு மொழிக்கு உருவகமாக வைத்தவர்கள் தமிழர்கள். உயிரெழுத்து மெய் எழுத்து, இந்த உயிரெழுத்து மெய்யோட இணையும் போதுதான் அங்க உயிர்மை எழுத்து உண்டாவது, அந்த உயிர்மை எழுத்து ஒரு சொல்லாவது. இப்படி ஒரு நல்ல உருவகத்தை இந்த மொழிக்கு தந்தவர்கள் தமிழர்கள். உயிர் 12, மெய் 18, ஆக கூட்டிங்கன்னா 30. ஆயுதம்னு ஒரு எழுத்து இருக்கு, அது ஆயுதம்னு போடக்கூடாது, யூ போடக்கூடாது, ஆ இ போடணும். ஆயுதம்னு ஒரு எழுத்து 31. இது இல்லாம ஒலியால மட்டும் சொல்லப்படுகின்ற ரெண்டு ஒலிகள் தமிழில் இருக்கு, அது கொற்றியல் உரம், கொற்றியல் இகரம். அதுக்கு வந்து வரி வடிவம் இல்லை. ஆக தமிழினுடைய ஒலி மொத்தம் 33 ஒலிகள், 31 எழுத்துகள், 33 ஒலிகள். இந்த 33 ஒலிகள் தான் தமிழை வந்து இன்றைக்கு தூக்கி நிறுத்திருக்கு, அந்த தமிழ் என்ற மொழியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த 33 ஒலிகளை ஓரளவுக்கு நாம ஒரு தெய்வ அளவுல தான் தமிழர்கள் வைத்திருந்தார்கள். இதனுடைய அடிப்படையில சுமேரியர்கள் அங்க அவங்க என்ன வழிபடுறாங்க, 330 கடவுளை அவங்க வழிபடுறாங்க. இந்த 33 வந்து 330 ஆகுது. இந்த 330 பாபிலோனியர்கிட்ட வரும்போது 3300 ஆகுது. அந்த 33 வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இந்த 3300 வந்து ஆரியர்கள் எடுத்து என்ன பண்ணிட்டா, அவன் 33 கோடி தேவர்ன்ட்டான், 33 கோடி. இதெல்லாம் எந்த அடிப்படையில் வருதுன்னா, அந்த தமிழ் அல்பாபெட்டு தான், தமிழ் எழுத்துக்களுடைய அந்த வடிவத்தை தான் இப்படியெல்லாம் ஒரு ஒரு மொழியிலையும் சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஒரு சிந்தனை தமிழுக்கு இருக்குங்கிறலாம் இன்னும் நிறைய அதை பற்றி பேசலாம். நாளைக்கு உங்களுக்கும் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கு, உங்களுடைய ஐயப்பாடுகள் ஏதாவது இருந்தால் ஒன்று ரெண்டு கேளுங்க, நான் சொல்கிறேன். தெளிவா அந்த ஹைலைட் எல்லாம் நல்லா சொல்லிட்டீங்க. இந்த நிறைய குழந்தைகள் பெற்றுக்கணுங்கிறத பத்தி கல்பனியா போயிருந்த நண்பர்கள் சொல்லிட்டு இருந்தார், நம்மளாம் நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணுமோ அப்படின்னு. இப்ப வட இந்தியாவில் இருக்கிறான், அம்பாட்டுக்கு இப்ப பெற்றுக்கிறான். இப்ப தமிழ்நாட்டுல வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னாங்க, கடைசியில் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குது. அப்போ கடைசியில் பார்த்தா அங்கே அவர் நார்த் இந்தியாவில் நிறையா குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்தான்னா என்ன ஆகிறது எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் அந்த இது சொல்றது நிறைய குழந்தைய பெற்றுக்கணும்னு சொல்றது அந்த செய்தியை புறநானூற்றில் வருவாங்க. அதனால் நாமெல்லாம் தமிழர்கள் நிறையா குழந்தை. வேறு யாரும் கேள்வி கேட்குது யாராவது கை தூக்குங்க. அப்புறம் ஐயா வந்து யாருன்னு குறிப்பிடுறாங்க அவங்க மட்டும் கேளுங்க. நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. தமிழர் நலன், தமிழ் மொழி, தமிழர் நலன் சம்பந்தப்பட்ட மொழிகள் எதா இருந்தாலும் நீங்க கேளுங்க.
இப்படி நெல்லுங்க நெல்லு பேசுங்க. நீங்கள் மத்தியானம் பேசிட்டு இருக்கும்போது இந்த ஹீப்ரூ மொழியில் வந்து அம்மா ஆயா இந்த எழுத்து வார்த்தைகள் இருக்கு சொன்னீங்க. இதே மாதிரி நான் சமீபத்தில் படித்தது வந்துட்டு கொரியன் மொழியில் அம்மாவை அம்மானே கூப்பிட்றாங்க, அப்பாவை அப்பானே கூப்பிட்றாங்க. அது வந்து ஒரு அது நிறைய பேர் கொரியன்ஸ் கிட்ட பேசும்போதும் தெரிஞ்சுது. ஒரு ஒரு குறிப்பிடையும் பார்த்தேன், ஒரு 1000 வார்த்தைகளுக்கு கிட்ட தமிழ் வந்து கொரியாவில் இருக்கு. 5000 வார்த்தைகள் 5000 இருக்கா? லேட்டஸ்டாக படித்தது 1000 போடுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது மொழியில நீங்க சொன்ன மாதிரி இன்னொன்னு வந்து உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லையுமே தமிழ் சொல்லான அம்மா அப்பா தான் இருக்கு. நீங்க எந்த மொழி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். அம்மா அப்பா என்ற அந்த ரெண்டு தமிழ் சொல்லுதான். இப்ப அவங்க பாப்பாங்கிறாங்க, ஐரோப்பாவில் போனீங்கன்னா அப்பா வந்து பாப்பா அம்மாங்க. இப்போ மாம் மம்மி இதெல்லாம் அம்மாவிலேருந்து வந்தது தான். அதெல்லாம் இந்தியில் வந்து மா அப்படின்னு ஒரே சொல்லுவாங்க. எபிரேய மொழியில் வந்து முதல் மனிதன் ஆதாம்னு பைபிள் சொல்லுது. அவனுடைய மனைவி ஏவாள் அப்படின்னு வருது. இது இங்கிலீஷில் தமிழில் நாம் படிக்கிற பைபிளில் இருக்கு. ஹீப்ரு ஒரிஜினல் ஹீப்ரு லாங்குவேஜில் அவங்க பைபிளில் அவங்க எழுதியிருக்கிறதுல அந்த ஏவாள் என்ற சொல் வந்து ஆயான்னு இருக்கு. இந்த ஆயாங்கிற சொல்லை தான் கிரேக்க மொழியில் யாயான்னு எழுதி அது லத்தீனுக்கு போய் இங்கிலீஷில் வரும்போது ஈவுன்னு எழுதிட்டான். அந்த ஈவுங்கிறத தமிழ் படுத்தும் போது ஏவாள்னு மொழிபெயர்த்துறாங்க. இப்போ ஆதாம் என்ற சொல் கூட நல்ல தமிழ் சொல் இருக்குது. ஆனால் அதற்கெல்லாம் வந்து எபிரேய மொழியில் பொருள் தெரியலங்கிறாங்க. இப்போ தமிழில் தாம் தாமம் என்ற சொல்லுக்கு செவப்புன்னு பொருள். தாம் தாமம் இப்போ தாமிரவர்ணின்னு சொல்கிறோம், தாம்பரம்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து தாம் என்ற சொல்லுக்கு சிவப்புன்னு பொருள். இப்போ தாமரைன்னு ஒரு சொல்லு இருக்கு, அதில் தாமம் அரை ரெண்டு சொல்லு வருது. தாமரை என்பது ரெண்டு சொல். இந்த அரை என்பதற்கு கொடின்னு பொருள், அந்த ஸ்டெம் தண்டு. அதாவது தாமரை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா ஒரு கொடியில் பூத்த செம்மலர் அப்படின்னு பொருள் அது. தாமம் அரை. இதில் பாரதியார் கூட வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. வெள்ளை தாமரைன்னு சொல்லக்கூடாதுங்க, அது பொருள் குற்றம். அது தாமரையிலே சிவப்பு வரும்போது அப்புறம் வெள்ளையை சேர்க்கக்கூடாது அதில். இந்த மாதிரி நிறைய நுட்பமான செய்திகள்லாம் தமிழில் இருக்கு. இப்போ இந்த தாமம் என்ற சொல்லு எப்படி எபிரேய மொழியில் வருதுன்னா, கடவுள் வந்து செம்மண்ணை எடுத்து பிசைந்து தன்னுடைய ஆவியை அதில் விட்டு ஒரு மனிதனை உருவாக்குறார். அவன் செம்மொழியில் செம்மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதுனால அவனுக்கு ஆதாம்னு பேர் வருது வந்ததுன்னு எபிரேய மொழியில் அவங்க பைபிள் சொல்லுது. இப்போ ஆயாங்கிற சொல் வந்து முழுக்க முழுக்க நம்முடைய தமிழ் சொல். இது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஆதி ஆகமத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு 67 பேருக்கு மேலே நான் எடுத்திருக்கேன் தமிழ் சொல். அதில் கடைசியாக வந்து நீங்கள் நோவான்னு ஒரு சொல் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வெள்ளத்துலேருந்து தப்பிச்சவங்க தான் நாகன்னு சொல்லிருக்கு. நாகன்ங்கிறது எவ்வளவு நல்ல தமிழ் சொல் பாருங்க. இந்த நாகன் என்ற சொல்லு வந்து என்ன மொழி சொல்லு, அது என்ன பொருள், அது எங்கே இருந்து வந்தது, ஆரிஜின் எங்கே இருக்குன்னே தெரியலன்னு அந்த ஸ்காலர்ஸ்லாம் எழுதுறாங்க. அது தமிழில் இருக்குன்னு இதுவரை ஒருத்தனும் சொல்ல, இப்போ நான் தான் சொல்கிறேன் அது தமிழ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கு எபிரேய மொழியில். இன்னும் ஜீசஸ் மேரி எல்லாமே தமிழ் சொல்லுங்க. அது
எப்ரே மொழியில ஜீசஸுக்கு வந்து ஈசான்னு பேர். ஈசா ஐயா, இந்த ஜீசஸ் பேசுற மொழி அராமிக், அரமாயிக். அந்த ஈசாங்கிற சொல்ல வந்து அரம்ப மொழியில ஈசா நபின்னு சொல்லுவாங்க. இந்த ஈசாங்கிறத வந்து லத்தீன் கிரேக்க மொழிக்கெல்லாம் போய் ஏசுசு ஜேசுஸ் அப்படின்னு வந்து ஜீசஸ்ன்னு வருது. இந்த ஜீசஸை தமிழ மொழிக்கு போயிருக்கும் போது இயேசுன்னு சொல்றாங்க. இந்த ஈசாங்கிற சொல்லே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈ என்பது இந்த ஒரு தமிழ் சொல், அது ஓர் எழுத்து ஒரு சொல், ஈ அது ஒரு சொல், அது எழுத்து மட்டும் இல்லை சொல். ஈன்னா என்ன பொருள்? கொடுத்தல் தான். ஈன்னா கொடுத்தல், ஈகை, ஈதல். இது யாரு வந்து வரையில்லாம எப்பவுமே கேட்கறப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. யாருன்னா அவர் தான் கடவுள். இல்லைன்னாது கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்காருன்னா அவர் கடவுளாக தான் இருக்க முடியாது. அதனால தான் தமிழில் வந்து ஈ என்ற அந்த வேர் வேர்ச்சொல் கொடுப்பவர் என்ற பொருள் வந்து ஈசன் என்று தமிழில் வருது. ஈசன் என்பது நல்ல தமிழ் சொல்லுது. சமஸ்கிருதத்தில் ஈஸ்வர் அப்படின்னு அதை மாத்திக்கிறாங்க. இந்த ஈசன் என்ற தமிழ் சொல்லு தான் எவரே மொழியில ஈசான்னு வருது. ஈசாங்கிற சொல்லுக்கு அந்த எவரே மொழி பேராசிரியர்கள் சொல்ற விளக்கம், பெர்பெச்சுவல் கிவர். இந்த பெர்பெச்சுவல் கிவர் யாரு? காடு தான். அதனால கடவுள் பேரை தான் அந்த இயேசுக்கு வைக்கிறாங்க, ஜீசஸுக்கு. அதே மாதிரி மேரிங்கிற சொல்லு வந்து மரின்னு வருது. ஹீப்ரூவில் மரி, அரபில் மரியம். இந்த மரி என்ற சொல்லியே அங்கே வருது என்று பார்க்கிற பொழுது, அந்த யூதருடைய கடவுளுக்கு ஆட்டுக்குட்டி தான் ரொம்ப விருப்பமான பலி பொருளாம். ஆடு அதுதான் அவருக்கு, ஜூவிஷ் காடுக்கு விருப்பமான ஒரு பலிப்பொருள். அதனால தான் அப்ரஹாம் வந்து ஒரு ஆட்டை வெட்டி எனக்கு பலி கொடுன்னு அவரே சொல்கிறார் பைபிளில். இந்த ஆடு என்பதற்கு தமிழில் மரின்னு பேர். தமிழ் சொல் மரி என்பது நல்ல தமிழ் சொல். அது செவப்பாக இருந்தால் செம்மறியும்போம். மரி என்பது நல்ல தமிழ் சொல், ஆடு. இந்த பேரை மரி என்ற பேரை தான் அந்த யூத பெண்கள் வந்து கடவுளுக்கு விருப்பமான ஆட்டு பேரை அவங்களே வச்சுக்கிறாங்க. இந்த மரியங்கிற மரியம்ங்கிற சொல்லு மேலே இலக்கியங்கள நிறைய இடத்துல இருக்கும். இந்த மரியங்கிற அந்த தமிழ் சொல்லு கிரேக்க மொழியில் போகும்போது மரியான்னு வருது. மரியா ஆங்கிலத்தில் வரும்போது மேரின்னு வருது. இப்போ தமிழில் அதை எழுதும்போது மரின்னு போட்டு மரியன்னு சின்ன அரி போட்டு எழுதுறாங்க. மரி மரின்னா செத்து போன அர்த்தம், மரியன்னா செத்து போன அம்மான்னு அர்த்தம். எவ்வளவு ஒரு பொருத்தம் இல்லாத சொல்ல அவருக்கு பாருங்க. என்ன பண்ணணும்? அந்த இடைநர் நகரத்தை எடுத்துட்டு வல்லிநர் நகரம் போடணும், மரின்னு. இந்த மாதிரி எவ்வளவு தமிழ் சொற்கள் போய் அங்கே வந்து அதை முடக்கி கிடக்குது பாருங்க. அந்த மொழிகளில் இப்போ இந்த ஐயா சொன்னாங்க, அரமாயிக் என்பது இயேசு பேசிய மொழி. அந்த நாகன் என்பவருடைய பேரன் ஒருத்தன் பேர் அறம். எவ்வளோ அழகான சொல்லு பாருங்க தமிழில், அறம். அந்த அறம் என்பவனுடைய பின்னாடி வந்த அவருடைய சந்ததியார் பேசிய மொழி தான் அறம். வாய் என்று தமிழ் அது வந்திருக்கணும். வாய் என்பதற்கு மொழி என்ற பொருளும் உண்டு, அதான் வாய்மொழின்னு சொல்லுவாங்க. இந்த அறம் வாய், அந்த அறம் என்ற மக்கள் அவனுடைய சந்ததியார் பேசிய மொழி அறம் வாய் என்ற சொல்லு தான் அறமாய் அறமாய்க்குன்னு வந்திருக்கு, தெரிவுபட்டு. இந்த ஹீப்ரோ என்ற சொல்லு கூட ஆங்கில சொல்லு, அது வந்து அவங்க மொழியில் அதுக்கு வந்து அப்பிரூன்னு இருக்கு, அது விளக்கம் அது நிறைய போயிடும், அது வேணாம். அந்த ஹீப்ருங்கிற சொல்லே தமிழ் மூலத்தில் தான் இருக்கு. இப்படி வந்து பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நம்மளால சொல்ல முடியும். பையன் சொன்னது கொரியாவில் அம்மா அப்பான்னு சொன்னாலும் அது கொரியாவில் அம்மா அப்பா மட்டும் இல்லைங்க,
நம்ம அந்த காலத்தில் ஒரு கெண்டி மாதிரி வச்சுக்கிட்டு பால் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு, சின்னதாக இருக்கும் ஒரு செம்பு, அதில் ஒரு இது ஒன்று இருக்கும், அது பால் ஆடைங்கிறது வேற, அந்த கெண்டி மாதிரி அது ஒன்று பெருசு ஒன்று இருக்கும். இதெல்லாம் அங்கே கொரியாவில் இருக்கு. நம்ம சட்டி, நம்ம பானை இந்த சைஸில் வச்சுருக்காங்க, பல்லாங்குழி வச்சுருக்காங்க, நம்ம அம்மி உட ஆட்டுக்கல் இதெல்லாம் அங்கே இருக்குது. அதாவது வேறு குறைய சொன்னீங்கன்னா, அந்த கொரிய நாகரிகம் வந்து தமிழ் தாக்கங்கள் நிறைந்த ஒரு நாகரிகம். அது மட்டும் இல்லை, ஜப்பான் அப்படி தான், இது வியட்நாம், கம்போடியா. இப்போ கம்போடியாங்கிற ஊரே அந்த நாட்டு பேரே நம்ம தமிழ் பேருங்க, கம்பு. கம்புன்னா தமிழில் வந்து மூங்கிலுக்கு ஒரு பேர் இருக்கு, கம்பு. அந்த கம்போடியாங்கிற நாட்டில் மூங்கில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதுக்கு கம்போடியான்னு பேர். இந்த ஊர் பேர் இப்போ எல்லா நாடுகளுடைய பேர் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் மூலத்தில் தான் இருக்குது. நிறைய நாடுகள், இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு கூட அதை தமிழ் மூலம் கொடுக்கலாம், எகிப்துக்கு தமிழ் மூலம் கொடுக்கலாம், இந்த பாபிலோன், மெசபடோமியா, எல்லாத்துக்குமே நம்ம தமிழ் மூலம் கொடுத்து நம்ம அதை விளக்கலாம். அதனால தான் நான் துணிஞ்சு சொல்கிறேன், உலக மொழிகளுக்கு மூலமாக தமிழ் மொழி இருக்குது. இதுதான் இதனுடைய இந்த ஆய்வினுடைய அவுட்கம். இதுதான் தேவர்களை பற்றி சொன்னீங்கன்னா ஐயா, தேவர்கள், தேவர்கள் நம்ம தமிழ் எழுத்தை பொறுத்தளவு முதல் எழுத்து 30, ஆயுதம் 1, குச்சி எழுகிறோம் குச்சி எழுகிறோம் 33 எழுத்துக்களை வச்சு 33 தேவர்களா? 33 நீங்க அதனுடைய 33 தேவர்கள் இல்லைங்க, 33 கோடி. அந்த 33 ஒலி ஒலி மற்றதுல 33 சொன்னீங்கல்ல, 33 வந்து தமிழ்ல இருக்கு, சுவேதி அதுல 330 இருக்கு. அது ஒலியினுடைய அவ என்ன கணக்கு சொல்றாங்க உங்களுக்கு, எண்ணு தான் நான் சொல்றேன். அந்த 33 எப்படி எக்ஸ்பாண்ட் ஆகுது பாருங்க. அதனால இதனுடைய பொருள் அங்க போகுதா? இது 33 நம்பர் போகுது, நம்பர் போகுது. அவனுக்கு தெரியல அந்த நம்பர் என்னங்கிறது. அவனுக்கு பல கடவுளை கும்பிடுறான், சுமேதியரும் பாபிலோனியரும். அவன் வந்து அந்த 33 நம்ம கடவுளுக்கு தான் சொல்றோம்னு நினைச்சிட்டு அவன் சொல்லியிருக்கலாம். தேவர்களை பத்தி சொன்ன உடனே அப்ப நமக்கு 33 தேவர்களா அப்படிங்கிற சந்தேகம். ஐயோ, நீங்க நான் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. நீங்க நம்முடைய ஒலிகள் தான் அது, தேவர்னு அவன் சொல்லிக்கிறான், அவன் நம்புறாங்க, அதையே நம்ம இது பண்ணுவான. அவன் 33 கோடி தேவர்னு அவன் சொல்றான்னு சொல்லிட்டு போட்டுமா, 33 நம்பர் மட்டும்தான் அதுல முக்கியமே தவிர அவன் என்ன சொல்றாங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. அதனால வந்து அது 33 தேவர்கள் நம்ம கிட்ட இருந்தாங்களாங்கிறது இல்லை, நம்முடைய ஒலி அதாவது தேவர்களுக்கு இணையான ஒரு அந்த ஒரு மதிப்பு மரியாதையை அந்த தமிழ் ஒலிகளுக்கு நாம் கொடுத்துருக்கோங்கிறது தான் அதில் பொருள். சொல்லுங்க ஐயா. சங்ககால இலக்கியங்கள் அது இப்படி வந்துருக்காங்க இல்லைங்க, கேக்குதுங்களா? சங்ககால இலக்கியங்கள் அதனுடைய காலம் வந்து வேறுபட்ட கருத்து இருக்கு. சங்ககால இலக்கியம், சங்ககாலம் இலக்கியங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சே அதான் தொன்மையான இலக்கியங்கள் தமிழில். இது நம்ம சொல்லிடுறேன், வேறுபட்ட கருத்துனாக்கா கிமு 500 கிபி 200 வரையும் உங்க ஆராய்ச்சி மூலியமா எந்த காலத்தை சேர்ந்ததா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சங்க இலக்கியங்களை தொகுத்து அவங்க என்ன பண்ணாங்க, அகப்பாடல்கள் எல்லாம் தனியா வச்சாங்க, இந்த புறப்பாடல்கள் எல்லாம் தனியா வச்சாங்க. இது வந்து அந்த பாடல்கள் எந்த தலைப்பில் பாடப்பட்டதோ அந்த தலைப்பில் பிரித்தாங்க. இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டையும் அந்த தலைப்பில் வச்சுக்கிட்டாங்க, நேற்றுக்கு பாடின பாட்டையும் அந்த தலைப்பில் வச்சுக்கிட்டாங்க. இந்த குழப்பத்தில் என்ன ஆயிட்டுது, இப்போ 400 பாடலை தோத்துருக்காங்க. இந்த 400 பாடலும் வந்து ஒரு 1500-2000 ஆண்டு இடைவெளியில் துவக்கப்பட்டது. இப்போ அதை என்ன இப்போ நினைக்கிறோம், இதெல்லாம் வந்து கிமு 300
இந்த அளவில் இப்போ இதை பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அகத்துறை பாடங்கள் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன். புறநானூற்றில் ரெண்டாவது பாடல், அந்த பாடல் வந்து சேரமன்னனை பற்றி வருது. அந்த புலவர் என்ன சொல்கிறாரு, பாரத போர் 18 நாள் நடந்தது. இந்த 18 நாளும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சமையல் பண்ணி சாப்பாடு போட்டியை பாடு அவரை வாழ்த்தி பாடுறார். அதனால அந்த மன்னனுக்கு என்ன பேர் வருதுன்னா பெருஞ்சோற்று சேரமான் பெருஞ்சோற்று உதியன்னு பேர் வருது. இப்படி ஒரு பாடல் வந்து புறநானூற்றில் வருது. மகாபாரதம் எப்போ போர் நடந்ததுன்னா 1300 கிமு 1300 நடந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அவர் நிகழ்காலத்துலேயும் சொல்கிறார் நீ சோறு போட்டிய அப்படின்னு. அவர் நீ உன்னுடைய தாத்தா சோறு போட்டார், முப்பாட்டம் சோறு போட்டார்லாம் சொல்லல. நிகழ்காலத்தில் நீ பாடின மாதிரி அந்த பாட்டு வருது. அப்போ இந்த புறநானூற்று பாடல் எப்போ எழுதியிருப்பாங்க, கிமு 1300 எழுதியிருப்பாங்க. இப்போ சங்ககாலம் எங்கே போகுது, இவன் 500 1300 சொல்கிறதெல்லாம் ஒரு ஆய்வு மனப்பான்மை இல்லாமல் சொன்னவங்க அதுங்க. அவங்களுக்கு ஆய்வு மனப்பான்மை இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சற்று முன்பு சொன்னேன், அந்த சங்கீதம் என்ற பகுதியில் குறுந்தொகை கலித்தொகை அகநானூறு பாடல்கள் வந்து சாலமன் பாடலில் வருது. சாலமனுடைய காலம் கிமு 950. அப்போ 950 இந்த பாடல்களை அவன் தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே யாராவது சொல்லியிருக்கணும். அப்போ இந்த கலித்தொகை குறுந்தொகையெல்லாம் எப்போ எழுதப்பட்டிருக்கு, கிமு 1000 எழுதப்பட்டிருக்கு. இந்த வரலாற்று செய்திகள்லாம் நம்ம புலவர்களுக்கு தெரியாதுங்க. இவங்க வெளிநாடு போய் இதெல்லாம் தேடி பார்க்கறது இல்லை. இவர்களுக்கு வந்து இந்த அரைச்ச மாதிரியே அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் அந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை சங்க இலக்கியங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் அதை பேச முடியும். அது பேசுகிறவங்க அதை சரியாக கூட பேசுறது இல்லை. என்னை பொறுத்தவரையில் சங்க காலம் என்பது கிமு 1500 முன்பு தொடங்கி இருக்கலாம், கிமு 500 அது முடிவு பெற்றிருக்கலாங்கிறதான் என்னுடைய கருத்து. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அந்த கிமு 300 கிபி 300ங்கிறதெல்லாம் ஒரு தவறான கணிப்பு. இது இன்னும் நிறைய செய்திகள்லாம் இருக்குங்க. இந்த திருவள்ளுவருக்கு கூட காலம் வந்து இயேசுவுக்கு 31 ஆண்டுகள் முன்பு திருவள்ளுவர் ஆண்டுன்னு வச்சுருக்காங்க. இது சும்மா ஒரு அள்ளுபுள்ளி கணக்குது, அப்போல்லாம் ஒன்றும் தெரியாமல் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு, ஷெனகா என்ற ஒரு புலவர் வந்து அகஸ்ட சீசர் காலத்தில் இருந்திருக்கான் ரோமில், ஷெனகான்னு பேர். அவன் வந்து பெரிய கவிஞன், ஒரு தத்துவ ஞானி. அவன் அவன் சில பாடல்கள் எழுதியிருக்கிறான், கவிதை நடையிலும் எழுதியிருக்கான், உரை நடையிலும் எழுதியிருக்கான். அதில் வந்து இலங்கைக்கு சென்று வணிகம் செய்த ரோமானிய வணிகர்களை பற்றி ஒரு குறிப்பு வருது. அந்த குறிப்பில் அவன் என்ன எழுதுறான், திருவள்ளுவர் என்பவர் திருக்குறள் என்ற நூலை எழுதியிருப்பதாக சொல்லப்படுகிறதுன்னு ஒரு கருத்தை எழுதியிருக்கான். இந்த செய்தி வந்து கிமு 550 ஆண்டுகளில் அவன் எழுதியிருக்கான். அப்போ அவருக்கு அந்த செய்தி போகிறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும், இந்த திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினா இருக்கிற செய்தி ரோமுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும், ஒரு 50 வருஷமாக வச்சுங்க, இல்லை ஒரு 100 ஆண்டுகள் வச்சுங்க. இப்போ இவங்க கிமு கிறிஸ்துவுக்கு 31 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் பிறந்தார்னு எழுதிட்டாங்க. இப்போ இந்த செய்திகள்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா கிமு 200 முன்னாடியே வள்ளுவர் பிறந்திருக்காங்க. இப்படி தாங்க ஒரு ஒரு செய்தியாக தமிழ்நாட்டில் குறைச்சி 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 தமிழருடைய வரலாற்றை பின்னுக்கு தள்ளிவிட்டாங்க. இதைத்தான் இப்போ மறுத்து ஒரு ஒரு செய்தியாக நம்ம வெளியில் கொண்டுட்டு வந்து இப்போ நம்ம ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குமரிக்கண்டத்தில் தான் கமல் உருவாயிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதோ உங்களுடைய ஆவின்படி கமலின மூலம் வந்து குமரிக்கண்டத்தில் உருவாயிருக்கிறாங்க. அந்த குமரிக்கண்டம் என்ற இந்த இருந்ததுன்றது எட்டியாத ஆய்வுகள் தமிழ்நாட்டில் எவ்வளோ உள்ளதோன்னு இருக்குதோ உண்மைத்தன்மை எப்படி வளர்கிறது வந்து வருங்க.
குமரி கண்டம் வந்து ஒரு கற்பனை கண்டம்னு தான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான தரவுகள்லாம் இப்போ நம்மகிட்ட வந்துகிட்டு இருக்கு. அறிவியல் சார்ந்த தரவுகளும் வருது, இலக்கியங்கள் வருது. இப்போ இந்த வெள்ளம் சூழ்ந்து உலகை அழித்தது என்ற அந்த கதை வந்து, புராண கதை வந்து உலகத்தில் 14 மொழிகள் இருக்கு. இதே கதை இந்த நோவா கதைன்னு சொல்கிறாங்களே, இதே கதை வந்து உலகத்தில் 14 மொழியில் இருக்கு. இந்த வெள்ளம் வந்ததை பற்றி இங்கே நம்ம ஆரிய சமஸ்கிருதத்துலேயும் மனு என்பவனை வந்து ஒரு மீன் காப்பாற்றின அந்த வெள்ளத்திலேருந்து அவனுக்கு சத்தியவிரதன்னு பேர். அப்படி ஒரு மன்னனை வந்து காப்பாற்றினதாக ஆரிய செய்திகளும் இருக்குது, கிரேக்க மொழியில் இருக்குது, பாபிலோனிய மொழியில் இருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளத்தை அனுப்பிய கடவுள் பேரும் தமிழ் பேராக இருக்குது. இந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டவனுடைய பேரும் ஏறக்குறைய தமிழ் பேராக இருக்கு. இப்போ பைபிளில் நாகன்ங்கிற பேர் வந்ததுன்னு சொன்னேன். சுமேரிய மொழியில் அந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவனுடைய பேர் சேய் சூத்ரன்னு இருக்கு. சேய் என்பது மகன், சூத்ரன் என்ற மன்னனுடைய மகன் அப்படிங்கிற பேர் அதில் வருது. இப்போ உங்களுக்கு கிரேக்க மொழியில் இந்த மாதிரி காப்பாற்றப்பட்டவன் பேர் டெக்காலியன்னு வருது. DECAULIN டெக்காலியன்னு வருது. அது வேற ஒன்றும் இல்லை, தெற்கு ஆழியன், தெற்காழியன். தெற்காழியன்னா தெற்கு பக்கத்தில் உள்ள கடல் பகுதியை சேர்ந்தவன்ங்கிற தமிழ் சொல்லு. இப்படி காப்பாற்றினவனும் அந்த வெள்ளத்தை அறிவித்த கடவுள் பேரும் பார்த்தீங்கன்னா, சுமேரிய மொழியில் அந்த கடவுளுக்கு பேர் யா, எபிரேய மொழியில் அந்த கடவுளுக்கு பேர் எல். இதெல்லாம் தமிழ் சொல்லுங்க, யா எல் என்பதெல்லாம் தமிழ் சொல்லுங்க. ஆக வந்து தமிழர்கள் சொன்ன ஒரு கதையினுடைய அடிப்படையில் தான் இப்படியான கதைகள்லாம் உருவாகியிருக்கு. ஆக வந்து உங்களுக்கு அந்த கதை வெள்ளக்கதையினுடைய கரு என்னன்னா, அழிந்தது நாடு, அந்த மிகப்பெரிய நாடு அழிந்தது என்பது தான் அதனுடைய கரு. இதை விளக்குவதற்கான ஆய்வுகள் இப்போது அண்மையில் 2000 ஆண்டில் பூம்புகாருக்கும் கிழக்க ஒரு வங்கக்கடலில் ஒரு நகரம், புதையுண்ட ஒரு நகரத்தை வந்து கடல் அகழ்வாய்வு செய்தாங்க. இங்கிலாந்து நாட்டினுடைய கிரஹாம் ஹாங்காக்னு ஒருத்தர் 18 நாட்கள் அங்கே ஆய்வு பண்ணி அங்கே ஒரு நகரமே புதைந்து கிடப்பதை கண்டுபிடித்தார். ஒரு 3 மைல் குறுக்கு நெடுக்க அளவில் உள்ள அந்த நகரத்தை அவர் கண்டுபிடித்து அதெல்லாம் படம்லாம் எடுத்திருக்காங்க. சுட்ட செங்கல்லால் கட்டப்பட்ட சுவர்கள், அந்த தட்டு ஒட்டு சாமான்களை, இந்த உட்டன்சில்ஸ்னு சொல்கிறோம்ல, அது காசுகள், இதெல்லாம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. 2000 எடுத்தார் அந்த பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கிலாந்தில் கிளென் மில்னே அப்படின்னு ஒருத்தர் ஆய்வாளர், நீங்கள் இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா வரும், நெட்லெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா வரும், அவர்கிட்ட கொடுத்து அதை ஆய்வு பண்ணாங்க. அவர் 2 ஆண்டுகள் அந்த பொருட்களெல்லாம் ஆய்வு பண்ணி இந்த நகரம் கிமு 11,500 ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கி இருக்கிறது அப்படின்னு அவன் வந்து அதை தெளிவாக சொல்லிட்டான். இப்போ நாம் அந்த குமரி கண்டம் எப்போ அழிந்ததுன்னா கிமு 12,000 அழிந்ததுன்னு நாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு இது ஒரு சான்று இப்போ வந்திருக்குது. அந்த பூம்பதார் நகரம் வந்து பக்கத்தில் இருந்த நகரம் அழிந்தது கிமு 11,500 ஆண்டுகள்னு இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ அந்த கால அளவுலேயே வந்து நம்மகிட்ட நாடுகள் இருந்திருக்கு, அதெல்லாம் கடல் நீரில் மூழ்கி இருக்குங்கிற செய்தியெல்லாம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் வந்து நான் அந்த சில நூல் நிலையங்கள் எடுத்த செய்திகள்லாம் நான் என்னுடைய செல்ஃபோனில் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். இலங்கை வந்து இந்த 12,000 அந்த ஆழிப்பேரலை காலத்தில் தான் தனியாக பிரிஞ்சிருக்கு. அதற்கு முன்பு அந்த குமரி கண்டத்தோடு தான் ஒட்டியது. கொஞ்சம் இது இன்றைக்கு இருக்கிற தமிழகம், தென்னிந்தியா, இலங்கை,
இதெல்லாம் அந்த குமரிக்கண்டத்தினுடைய பகுதியாக தான் இருந்திருக்கு. அந்த வெள்ளத்தில் தான் பிரிஞ்சு தனித்தனியாக இன்றைக்கி இருக்கிற லட்சத்தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மொரிஷியஸ் தீவு, செஷல்ஸ் தீவுகள், அங்கே அந்த டியூகோ கார்சியான ஒரு தீவு இருக்குது தெற்கு இந்திய பெருங்கடலில். இதெல்லாம் அந்த குமரிக்கண்டத்தினுடைய எச்சங்கள். இதெல்லாம் மிக உயரமான பகுதிகள். அந்த கண்டம் அழிந்த போது மலை மேடுகளாக உச்சியாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு தனித்தனி தீவுகளாக இருக்கு. இதை இன்னும் மேலங்கு அகழ்வாய்வு செய்தும் கடல் அகழ்வாய்வு செய்யணும் என்ற ஒரு நிலையை அந்த கிரகாம் ஹேங்காக்கு இதை ஒரு நாள் என்ன பண்ணால் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பெங்களூரில் ஒரு கண்காட்சி வச்சான். ஒரே நாள் இந்த நியூஸ் வந்து டெல்லிக்கு போன உடனே பூம்புகாருக்கும் பக்கத்தில் ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்பட்டு அது கிமு 11,500 ஆண்டுகள்னு அவர் எக்ஸிபிஷன் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே ஒரே நாளில் அந்த எக்ஸிபிஷனை மூடி எடுத்துட்டு இங்கிலாந்து போப்பான்னு துரத்தி விட்டாமா. அதோட அவர் இங்கிலாந்துக்கு வந்தவர் அந்த சேனல் 4ல வெளியிட்டாருங்க. சேனல் 4னு ஒரு தொலைக்காட்சி வருது இல்லை இங்கிலாந்தில். இங்கே கூட அமெரிக்காவில் அண்டர் வேர்ல்டுன்னு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் அந்த பூம்புகாரில் எடுத்த செய்திகள்லாம் வெளியில் வந்தது. அப்போவே அது ஒரு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அது அவருக்கு விவரம் தெரியாமல் வந்து ஓஷனாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அவன் ஏதோ ஆய்வு பண்ண போகிறான்னோடனே சரி போய் ஏதாவது பண்ணிட்டு போடான்னு அவன் கொடுத்துட்டான். அவன் இப்படிலாம் கண்டுபிடிச்சி சொல்லுவான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்பார்க்கல. அதனால் இப்போ என்னன்னா அடுத்தது அந்த கிரகாம் காக்க வந்து இந்தியாவுக்கு இன்னும் விசா கிடையாது. இதுதாங்க இப்போ நிலைமை. சொல்லுங்க இல்லையா, இப்ப சமீபத்தில் நான் இங்கிலாந்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன். அங்க வந்து அந்த கைடு சொல்லிட்டு இருந்தான். இப்ப அங்கேயும் சிலதுக்கெல்லாம் கொஞ்சம் டிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற டெக்னாலஜியில் வந்து ரொம்ப கரெக்டா கண்டுபிடிக்க முடியுமா அந்த பழைய காலத்து இதை? அதாவது சம்திங் லைக் ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் வித்தியாசத்தில் அந்த அளவுக்கு அவ்வளவு அக்யூரேட்டா இப்பதான் கண்டுபிடிக்கிறதுக்கு அளவுக்கு இப்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்குது அப்படின்னு. அதாவது இந்த சிந்து வழி நாகரிகம் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கிமு 3000 சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த தமிழ்நாடு பாட புத்தகத்துல அதான் எழுதியிருக்கான், கிமு 3000 எழுதியிருக்கான். 2001 இந்த ONGCன்னு ஒரு நிறுவனம் இந்தியாவில் இருக்கு, ஆழ்கடலில் பெட்ரோல் கண்டுபிடிக்கிறது. இந்த காம்பேன்னு ஒரு வளைகுடா, அந்த குஜராத் பக்கத்தில் காம்பே கட்சி வளைகுடான்னு இருக்கு. அங்கே அவங்க போடும்போது ஒரு 8 அடி நீளத்திற்கு ஒரு நீளமான ஒரு துண்டு கிடைச்சது உலக்க மாதிரி. அதை எடுத்து பார்த்தப்போ அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. அதனால் அந்த பொறியாளர்கள் என்ன பண்ணாங்க, சகானி இன்ஸ்டியூட்னு டெல்லியில் இருக்குது அங்கே கொண்டு வந்து கொடுத்து அதை ஆய்வு பண்ண சொன்னாங்க. அதை ஆய்வு பண்ணி அவங்க கொடுத்த தகவல் வந்து இதுக்கு கப்பலினுடைய உடைந்த ஒரு பொருள், இதனுடைய காலம் கிமு 7500 அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் அவர் அப்போ முரளி மனோகர் ஜோஷி தான் அந்த அமைச்சராக இருந்தார். ஹியூமன் ரிசோர்ஸஸ் மினிஸ்ட்ரிக்கு அமைச்சராக இருந்தப்போ அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு சொல்கிறார், சிந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய காலம் வந்து கிமு 7500 என்று மத்திய அரசை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு நிருபர் கேட்டான், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பிலாங் டு டிராவிடியன் சிவிலைசேஷன் ஆர் ஏரியன் சிவிலைசேஷன் கேட்டான். ஒரு தர்மசங்கடமான கேள்வியா போச்சு அவனுக்கு. அவன் ஒரே வார்த்தை இந்தியன் சிவிலைசேஷன் போயிருக்கான். இதெல்லாம் வந்து பதிவாயிருக்கு, ஹிந்து பேப்பர்ல வந்திருக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. நான் சும்மா சொல்லுங்க, எடுத்து பாருங்க. இந்த சகாரி இன்ஸ்டியூட்டை பற்றியெல்லாம் செய்திகள் இருக்கு. அதனால வந்து ஒரு கடல்ல ஒரு பொருளை போட்டிங்கன்னா ஒரு 24 மணி நேரத்தில் அந்த பொருளை வந்து அந்த சிப்பிகள் மூடிவிடும். ஒரு 24 மணி நேரத்தில் எந்த ஒரு பொருளை போட்டிங்கனாலும் அந்த சிப்பிகள் வந்து மூடிடும். அது மூடி விட்டதுன்னா ஏர் டைட் ஆகிடுங்க, தண்ணி உள்ளே போகாது.
நீங்க 10,000 ஆண்டு 12,000 ஆண்டு பொருளை கூட கடல்ல இருந்து எடுத்தீங்கன்னா அத உள்ள இருக்கிற சிப்பிகள் எல்லாம் மேல இருக்கிறத நீக்கிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தமா இருக்கும். இதுதான் கடலுக்கு ஒரு அதே பொருள் வந்து நிலத்திலேயோ தரையிலேயோ இருந்தால் டீகம்போஸ் ஆகிடும். இப்போ ஓலைச்சுவடிகள்லாம் அப்படித்தான் வந்து ஏராளமான ஓலைச்சுவடிகள் அழிந்து போச்சு, அது மறு படி எடுக்க முடியாமல் அழிந்து போச்சு. அப்புறம் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு ஒரு 2-3 கேள்வி இருக்குங்க. முதல்ல வந்து இப்போ நம்ம தமிழர்களுடைய அந்த தொன்மையை வந்து நம்ம காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு எங்கள் மாதிரி புலம்பெயர் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உங்களுடைய அறிவுரை என்னன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து தமிழனுடைய வேர் சொல்லியிருந்தேன், ஒவ்வொன்று வேர் சொல்ல சொல்லுங்கள், தமிழ் எதுலேருந்து வந்தது அப்படின்றத ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு தமிழ் தான் நிறைய சொற்கள் வந்து வெவ்வேறு மொழியில் போயிருக்குங்க, அதை வந்து ஒரு தொகுப்பாக எந்தெந்த மொழியில் என்னென்ன சொல்லி தமிழ்லேருந்து போயிருக்குங்க ஒரு தொகுப்பாக இது நிறைய இருக்குது. இல்லை அது அது செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து 20 வருடம் உழைப்பு உங்களுக்கு, எங்களுக்கு மாதிரி நாங்கள் 20 வருஷம் ஒவ்வொருத்தரும் போட முடியாது. அதனால் வந்து நீங்கள் ஒரு சில சொற்கள் சொல்கிறோம். இல்லை இல்லை உங்களுக்கு நூல் மாதிரி ஏதாவது வெளியிடுங்க. இருக்கு இருக்கு எல்லாம் நிறைய எழுதியிருக்கேன். ஒரே நூல் அவ்வளோ அதுதானே சொல்லாய்வோ வரலாறு தான் என்னுடைய நூல்கள். அதில் நீங்கள் எந்த நூலை தொட்டாலும் அதில் இருக்கும். அதில் எப்படியும் ஒரு ஒரு நூலில் ஒரு 50-100 சொற்களுக்காக நான் விளக்கம் கொடுத்துருப்பேன். அதனால் இது வந்து தனியாரெலாம் ஒன்றும் இல்லை. இங்கே என்னுடைய நூலே அதுதான், வரலாறும் சொற்கள் விளக்கமும் தான். சரிங்க. அப்புறம் தமிழுக்கு ஒரு வேறு சொல்லி கேட்டேன், அதுக்கப்புறம் தொன்மை காப்பாற்றது. இன்னொன்று வந்து இப்போ வந்து சமீப காலமாக அந்த 2009 ஈழ படுகொலைக்கு அப்புறம் தமிழ் தேசியம்ன்றது ஒரு கருத்து வந்து உலகம் முழுக்க தமிழர்களுக்கு கூட பரவி இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தமிழ் தேசியம்ன்றது உங்களுக்கு உடன்பாடு இருக்கா அப்படின்னா அதனோட அது நீங்கள் உங்களுடைய இதை எப்படி டெஃபினேஷன் என்ன அதனுடைய இது என்ன? அதாவது வேர்ச்சொல் விளக்கம் கேட்குறாரு, அது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு சப்ஜெக்டுங்க. அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அந்த புரிந்து கொள்வதிலிருந்து ரொம்ப கடினமானது. அது இந்த மொழி பயிற்சி இந்த துறையிலே ஆய்வு பண்ணவர்கள் சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. யாழ்ப்பாணம் ஞானப்பிரகாச அடிகள் என்பவர் என்ன சொல்கிறார், அவர் ஒரு வேர்ச்சொல் ஆய்வாளர், அவர் தான் முதல் முதல்ல அந்த வேர் சொற்களை பற்றி பேசுகிறார். தமிழினுடைய முதல் வேர் அல் இல் உல், அல் இல் உல், இந்த மூன்று வேர்களிலிருந்து தான் இன்றைக்கு தமிழை உள்ள லட்சக்கணக்கான சொற்கள்லாம் விரிவடைந்ததுன்னு அவர் சொல்கிறார். அவருக்கு பிறகு வந்து கார்த்திகேய முதலியார், மாதரல் கார்த்திகேய முதலியார்னு அவரு ஒருத்தர் இலங்கை தான். அவரு இந்த கார்த்திகேய முதலியார் என்ன சொல்றாரு, எல் என்ற சொல்லு தான் தமிழினுடைய அடிப்படை வேர், அதிலிருந்து தான் லட்சக்கணக்கான சொற்கள்லாம் விரிவடைந்ததுன்னு அவர் சொல்றாரு. அதற்கு பிறகு வந்த பாவாணர் 1950களில் அவர் என்ன சொல்றார், உல் என்ற சொல்லு தான் தமிழினுடைய முதல் வேர் என்று அவர் ஒரு ஆய்வுகளை சொல்றார். இப்போ இதெல்லாம் படித்து என்னுடைய ஆய்வுகளை வந்து நான் பார்க்கின்ற பொழுது நான் சொல் அப்படின்னு ஒரு 3 பகுதி ஒரு நூல் எழுதியிருக்கேன். சொல் அப்படின்னு ஒரு நூல், அதில் இந்த வேர்ச்சொற்களை பற்றியெல்லாம் விளக்கியிருக்கேன். இப்போ இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற போது தமிழில் அல் இல் உல் எல் இந்த 4 சொற்கள் தான் தமிழினுடைய அடிப்படை வேறாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இதை விளக்கி சொல்லணும்னாக்கா கொஞ்சம் அது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல, ஆக இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அல் இல் உல் எல் இந்த 4 வேர் தான் தமிழினுடைய அடிப்படை வேர் என்பதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். சுருக்கமாக சொல்ல முடிஞ்சா அது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கிறீங்களா?
கண்ணுக்கு கருப்புன்னு சொல்லுக்கு வேர் என்ன என்பதை இதுவரையில் பல ஆய்வாளர்கள் வந்து ஒவ்வொரு கருத்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய சொந்த கருத்து. இந்த தமிழ் என்ற சொல் வந்து என்னுடைய கருத்து எப்படி வந்திருக்கணும்னா, அந்த சொல் வந்திருக்கணும்னா அமிழ்து என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அமிழ்து, அமிழ்து என்பதற்கு இன்னொரு பொருள் தாய்ப்பால். தாய்ப்பாலுக்கு அமிழ்துன்னு பேர். அதை இன்னும் சுருக்கமாக சில இடங்களில் அம்முன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் மருவி மம்முன்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் குழந்தைக்கு தாய் சொல்ற பேர். மம்மு சாப்பிடலையா, அம்மு சாப்பிடலையா, இப்படிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் வழக்கில் இருக்கு. அமிழ்தான் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தால் தமிழ்னு வந்து முடியும். தமிழ் 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 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்னு வரும். புரியல நீங்கள் சொல்றது. அமிழ்து அமிழ்துன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்கன்னா தமிழ்னு வந்து முடியும். இப்படி இந்த தாய்ப்பாலில் தொடங்குற அந்த உறவு வந்து தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு உறவு மாதிரி தமிழர்களுக்கும் அந்த மொழிக்கும் ஒரு உறவு இருந்திருக்கும் என்ற அடிப்படையில் அந்த அமிழ்து என்ற சொல்லு தான் தமிழ் என்று வந்திருக்கணும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ இந்த என்னுடைய கருத்துக்கு மாற்று கருத்து கூட வரலாம், இல்லை வேற யாராவது அது புதிதாக சொல்லலாம். இது என்னுடைய கருத்து. இதுதான் ரெண்டு கேள்வி கேட்டீங்க. தொன்மையை காப்பாற்றுறது நாங்கள் புலம்பெயர் தமிழர்கள் என்ன செய்யணும், அப்புறம் தமிழ் தேசியத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இது நான் 1958 அரசியல் ஈடுபாட்டோடு இருக்கிறேன். எனக்கு இப்போ வயது 75. ஏறக்குறைய வந்து ஒரு 20 நான் தமிழ்நாட்டு அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள்லாம் தொடக்கத்தில் வந்து ரொம்ப தீவிரமான திராவிட கட்சி ஆதரவாளர்களாக நாங்கள் இருந்தோம் ஒரு காலத்தில். அது அந்த உணர்வுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் இந்த 50 ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுது. இப்போ ஒரு இளைஞர்கள்ட்ட ஒரு எழுச்சி வருது, அதை தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தமிழ் தேசியமோ அதுக்கு என்ன பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க. அந்த உணர்வு இன்னைக்கு கலந்துருக்கு. அந்த உணர்வை வந்து நாம் ஒருமுகப்படுத்தி அதை கொண்டுக்கிட்டு போகணும். அது தமிழ் தேசியமாக இருந்தாலும் இருக்கட்டும், அது நாம் தமிழராக இருந்தாலும் இருக்கட்டும், அது இன்னும் என்ன பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க. அந்த எழுச்சி இன்னைக்கு உருவாகியிருக்கு தமிழகத்தில். அதை மழுங்கடிக்காமல் அதை நெறிமுறைப்படுத்தி நேர்மையாக கொண்டுக்கிட்டு போக வேண்டியது இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய கடமை, இளைஞர்களுடைய கடமை. இதில் வந்து அரசியல் கட்சிகளை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் குழப்பி விட்ருவாங்க. ஆக இது வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேருந்து இன்றைக்கி தமிழகத்தில் மக்கள் எழுச்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த கட்சியும் வந்து போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கறதில்ல, நடத்துறதில்ல. அதுபாடு மக்கள் எழுச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல அணுகுமுறை. இது அதனால் அந்த தமிழ் தேசியம்னு சொல்கிறதா அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தமிழ் முதலமைச்சர் வந்து இந்த தமிழ் மக்களையெல்லாம் கரையேற்றுவார், அவர்களுக்கெல்லாம் நல்ல வாழ்வு கொடுப்பாருங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல முதலமைச்சர் வந்தால் கூட அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் அவர் வந்து என்ன செய்யலாம், முனிசிபாலிட்டியை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணலாம், வரி போடலாம், ஏதாவது தண்ணி வரி போடலாம், வீட்டு வரி போடலாம், வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ கல்வி எல்லாம் முழுக்க முழுக்க தமிழகத்தினுடைய கையிலேருந்து போயிட்டுது, வரி போயிட்டுது. இப்போ இவ்வளவு தொழிற்சாலைகளையும் அங்கே உருவாக்குறதுக்கு இன்னமும் என்ன பண்ண போகிறான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட? அவன் ஒன்றும் நீங்கள் அதுக்கு உத்தரவு கொடுங்கலாம் ஒன்றும் கேட்க போகிறதில்லை. அவன் நேரடியாக வந்து இறங்கி எல்லா வேலையும் செய்ய போகிறான். இப்படி இந்த சூழ்நிலையில் இந்த தமிழ் உணர்வுகள் வந்து பெருகி வர்றதை நாம் வரவேற்கிறோம்.
அது எப்படி நாம் அதுக்கு பேர் சொல்லலாம், அந்த எழுச்சியை நான் வரவேற்கிறேன். அந்த எழுச்சிக்கு வந்து என்னால் என்னை போன்றவர்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வளவு நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். எங்களை மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புலம்பெயர்ந்த தமிழர்கள் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் இங்கே ஒரு ஆதரவு சொல்லலாம், இங்கே ஒரு போராட்டம் நடத்தலாம், மிஞ்சி போனால் ஏதாவது ஒரு நிதி சேர்த்து கொடுக்கலாம், அவ்வளவுதான் உங்களால் பண்ண முடியும். உங்கள் உணர்வுகளை காட்டலாம். இல்லை, இங்கே இருக்க தமிழ் மக்கள், இப்போ எங்கள் எங்களுடைய தமிழ் மக்களை தான் சொல்கிறேன். இல்லைங்க, அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் எப்படி இங்கே கொண்டு போகிறதுன்ற கேட்குறேன். நாங்கள் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்முடைய அங்கே என்ன நடக்குதுங்கிறது இந்த மாதிரி தமிழ் அமைப்புகளில் மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் அந்த அமைப்புகளில் கூட்டி தமிழர்கள்லாம் உட்காந்து கூடி பேசணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தால் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு 50 பேர் வந்து கலந்துக்கிறாங்க, செயற்குழு கூட்டத்தில் ஒருத்தருக்கு ஒரு ஒரு செய்தி தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், அவங்கெல்லாம் அந்த செய்திகளை பரிமாறிக்கலாம். அப்படி தான் இந்த அமைப்புகள், சங்கம், தமிழ் அமைப்புகள் மூலமாக தான் இந்த எழுச்சியை வந்து இங்கே அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ள தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் வளர்க்க முடியும். அது அப்பப்போ இந்த மாதிரி தமிழ் சார்ந்த ஆய்வாளர்கள் அதை பற்றி பேசுகிறவங்களெல்லாம் வருடத்துக்கு ஒன்று ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் அழைக்கலாம். என்ன நடக்குதுங்கிறத பற்றி நீங்கள் பேசலாம். இதில் என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து ஒரு கட்சி சார்பில் பேசிட்டு போடுவாங்க, அது வந்து ஒரு பெரிய சிக்கல் தான். அதை நீங்கள் யாரை கூப்பிட்றீங்கிறத பார்த்து முடிவு பண்ணி கூப்பிடுங்க. ரொம்ப நல்லா எங்களுக்கு வந்து பல சொற்களுடைய மூலத்தை விளக்குனீங்க, ரொம்ப நன்றி. நமது வரலாற்றை மறக்கக்கூடாது என்பதை உணர்த்தினீர்கள், ரொம்ப நன்றி. என்னுடைய கேள்வி கொஞ்சம் வித்தியாசமானது. தமிழ் எழுத்து வடிவம் பற்றி, இப்போ தமிழ் எழுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அப்படியே எவால்வ் ஆகிருக்குது. கொஞ்சம் முன்னால் சொன்னால் வட்ட எழுத்து, அதுக்கப்புறம் பிரம்மி, அந்த மாதிரி. ஸோ இந்த தமிழ் எழுத்து பற்றி ஒரு, அதாவது ஒரு கேள்வியில் அந்த கேள்வியை கேட்டுறேன். புறநானூருடைய எழுத்து வடிவம் என்ன? இந்த தமிழ் எழுத்துக்களை பொறுத்தவரையில் உலகத்தில் எல்லா மொழிக்கும் உள்ள அளவு தான் தமிழுக்கும். தமிழில் வந்து எல்லா மொழியிலும் இருப்பதை போல வரி வடிவம், ஒலி வடிவம்னு ரெண்டு இருக்கு. தமிழில் ஒலி வடிவம் என்பது தான் நம்முடைய உயிரெழுத்துகள், மெய் எழுத்துக்கள். இதை ஒலிக்கிறோம் இல்லை, இதுதான் ஒலி வடிவம். இப்போ இப்படி நம்ம சொல்றது ஒலி வடிவம். இதையே நம்ம குறியீடுகளில் எழுதுறது வரி வடிவம். இந்த ஒலி வடிவம் என்பது ஏறக்குறைய தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பு என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் இன்றைய வரையில் இருக்கு. இன்னைக்கு ஆன்னு சொன்னால் இன்னைக்கு தொல்காப்பியர் சொன்ன ஆனா தான் இன்னைக்கே இருக்கு, அவர் சொன்ன அக்கன்னா தான் இன்னைக்கே இருக்கு. ஆனால் தொல்காப்பியர் காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் வரி வடிவம் இன்னைக்கு இல்லை. உலக மொழிகளில் குறிப்பாக தமிழை பொறுத்தவரையில் ஒலி வடிவம் மாறாது, வரி வடிவம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒன்றுமில்ல, இன்றைக்கு நாம் எழுதி கொண்டிருக்கிற இந்த தமிழ் இன்னும் ஒரு 150-200 ஆண்டு காலத்துக்கு இதே எழுத்து இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ கணினியே மற்ற கண்டுபிடிப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு, ஆனால் ஒலி மாறாது. ஒலி வடிவம் அப்படி தான் இருக்கும், வரி வடிவம் மாறிக்கிட்டே இருக்கும். இது மாற்றத்துக்குள்ளானது தான். இப்போ அவர் புறநானூறு எதில் எழுதினாங்கன்னு சொல்கிறாரு, கேட்டார். இந்த பிராமி என்ற ஒரு எழுத்து வடிவில் தான் அது எழுதியிருக்காங்க. நான் அந்த பிராமி எழுத்துக்களெல்லாம் நான் ஆய்வு செய்கிறப்போ எனக்கு அந்த வடிவமே இப்போதைக்கு இருந்தால் நல்லா இருக்குமோன்னு நான் நினச்சேன். அந்த சங்க காலத்தில் இருந்த அந்த பிராமி எழுத்துக்கள், இது இப்போ நீங்கள்லாம் பெரியவங்கள்லாம் ரெண்டே நாளில் அந்த பிராமி எழுத்து வடிவத்தை கற்றுக்கலாம். அவ்வளவு எளிமையான வடிவம் அது. அந்த வடிவத்தை வந்து காலப்போக்கில் மாற்றி இன்னைக்கு இருக்கிற தமிழ் வடிவம்
உண்மையிலே ரொம்ப சிக்கலானதுங்க. அது இதை நாம் எழுதி எழுதி பழகினதுனால நமக்கு ஒன்றும் தெரியல. புதுசாக வந்து எழுதினவங்களுக்கு இது ரொம்ப சிக்கலாக இருக்கு. இந்த இ கு சி இதெல்லாம் வந்து புதுதாக இப்போ மேற்கு மொழிக்காரர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதுல ரொம்ப கடினமாக தான் இருக்கு. இதை காலப்போக்கில் இந்த மாதிரி வந்துட்டுது. அதான் உண்மையில எனக்கு தெரியுது. இப்போ என்னை பொறுத்தவரையில் அந்த பிராமி எழுத்து சங்க காலத்தில் என்ன எழுதினாங்களோ அதை வந்து நாம் கொண்டுகிட்டு வந்தோம்னா இன்றைக்கு கணினியை தட்டச்சு செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மாற்றலாம், அரசு நினைச்சா மாற்றலாம். உங்களுக்கு அந்த ஒலி வரிவை மாற போறது இல்லையா? அது அப்படியே தானே இருக்க போகுது. இப்போ இன்னைக்கு எவ்வளவோ நாடுகளில் வந்து இப்போ மலாய் மொழிக்கு வந்து அவங்களுக்கு அல்பபெட் இல்லை, அவங்க இங்கிலீஷ் அல்பபெட்டை தான் எழுதுறாங்க. இப்போ ஆப்பிரிக்க மொழிகள் கூட பல மொழிகள் வந்து அதுக்கு வரி வடிவ எழுத்து கிடையாது, இங்கிலீஷ் எழுத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால வந்து வரி வடிவம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒன்றே ஒன்று, இந்த வியட்நாமில் வந்து இந்த ஆல்பபெட் வச்சு ஒரு சில மாற்றங்களை செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அதில் அவங்களுடைய ஒலி இதில் இல்லாதவங்கிறதுனால அது மேலே ஒரு கொக்கி மாதிரி போடுறது அப்படி. ஸோ மோஸ்ட்லி இது மாதிரி தான் கொஞ்சம் குழந்தசாமி கேள்விப்பட்டிருக்கீங்க, அவரு கூட ஒரு மாற்றத்து இந்த மாதிரி மாத்தலாம் அப்படின்னு ஒரு இது கொடுத்தாரு. அரசாங்கம் மாத்தறதுக்கு பயப்படலாம். இப்போ ஏதாவது மாற்றி விட்டு அது சிக்கலாக போயிட்டுதுன்னா நல்லா இருந்த தமிழை வந்தாண்டா கெடுத்துவிட்டா அவனுக்கு ஓட்டு போடாதுங்கிறான். அதனால கொஞ்சம் அச்ச உணர்வு இருக்கு. அது காலப்போக்கில் எப்படி மாறணும்னு சொல்ல முடியாது. ஒரே ஒன்று, அந்த சீக்கிரம் மாற்றணும்னு கேட்டீங்கல்ல, வியட்நாமில் என்னாச்சுன்னு கேட்டால் ஓசிமின் வந்த பொழுது அந்த எழுத்துக்களை எல்லாம் மாற்றி முதல்ல யாருக்குமே புரியல. ஆனால் நீங்கள் போய் கடையில் ஒரு சாமானம் வாங்குறதுனா அதுதான் பேசி ஆகணும். ரெண்டே ஆண்டுகளில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க.1930 அவங்க வரவு செலவு கணக்கு இந்த கா ஊருந்து அவங்க வர அதெல்லாம் வழக்கில் அவ்வளவு எளிமையா இருந்திருக்கு. அதுக்கப்புறம்தான் இப்ப இந்த நியூமரல்ஸுக்கு அப்புறம் எல்லா உலக அளவுல அதை எடுத்துக்கிட்டதுனால இவங்களும் அதை எடுத்துக்கிட்டாங்க. சொல்லுங்கய்யா. ரொம்ப நன்றியா. ரொம்ப புதுமையான செய்தி. இதெல்லாம் நாங்கள் எங்கே போய் தேடலாம்னு கிடையாது. உதாரணம் அந்த கிமு 300 சங்கத்தமிழ், இப்போ எல்லாருமே நாங்கள் 200-300 தான் விக்கிபீடியா மூலம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் 1300 ஒரு தொடர்பு படித்து சொன்னது ரொம்ப புதுமையான செய்தி, ரொம்ப நன்றி. என்னோட வந்து ஒரு பொதுவான கேள்வி, இது என்னோட சொந்த கேள்வியில் ஒரு நண்பர் இந்த மாதிரி பேசுகிறப்ப கேட்ட கேள்வி. திருக்குறள் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு மனித செயலுக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயமான ஒரு நூல் அது. அது வந்து உண்மையிலேயே ஒரு திருக்குறள் திருவள்ளுவர்னு ஒருத்தர் எழுதினதா, அல்லது சங்க இலக்கியம் மாதிரி தொகுக்கப்பட்டது ஒருவரால் பல பேர் எழுதினது தொகுக்கப்பட்டதா, உண்மையிலே திருவள்ளுவர்னு ஒருத்தர் இருந்தாரா? அது பற்றி 1330 எழுதியிருக்காங்க, அது 1330 தானா அல்லது சார் அதுதான் அவங்க கையில் கிடைச்சதா? இந்த தான் என்னோட கேள்வி. திருக்குறள்னு ஒரு நூல் நம்ம கைக்கு வந்துட்டுது. அது ஒருத்த எழுதிருந்தா என்ன, 10 பேர் எழுதினா, 100 பேர் எழுதினா என்ன, அதை எப்போ யாரோ ஒரு தமிழன் எழுதியிருக்கான். அது திருவள்ளுவராக இருந்தாலும் இருக்கலாம், அது இன்னும் வேற யாராவது இருந்தாலும் இருக்கலாம், அது நமக்கு பெருசு இல்லை. அந்த நூல் நம்மகிட்ட வந்துட்டுது இப்போ. ஆனால் அதில் ஒரு கருத்து, 1330 பாடல்களைத்தான் அவர் எழுதியிருக்க முடியும். அது தொல்காப்பியம் வந்து இப்போ திருக்குறள் வந்து 1330 பாடல்னு ஒரு கணக்கு போட்டு சொல்லிட்டாங்க. தொல்காப்பியத்துக்கு மொத்தம் எத்தனை வரின்னு சொல்ல முடியல. ஆளுக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்க.
விளைவாரணன் என்ன சொல்றாரு, 62 வரிகள் வந்து இடைச்சர்களாக சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அந்த பிராமணர்களை பற்றியும் ஆரியர்களை பற்றியும் இந்த பூநூல் பொருள்களை பற்றியும் தொல்காப்பியத்தில் வருதுன்னு சொல்றார். இப்போ திருவள்ளுவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு அதிகாரத்துக்கும் 10 குறள் இந்த மாதிரி 133 அதிகாரத்தில் எழுதுறார். 1330 பாடல்கள், ஒரு ஒரு பாட்டும் 7 சொல். இப்போ அந்த 130, 1330 இதெல்லாம் கூட்டி பாருங்க என்ன வருதுன்னு. 1330 கூட்டுங்க, 3 1 4 4 3 7. அதே மாதிரி 133 அதிகாரமும் 7 வரும். இப்போ அவருடைய பாடலில் உள்ள சொற்களே 7. இப்படி 7 வந்து அவர் அதை உள்ளே வச்சு அதை ஒரு பூட்டு மாதிரி போட்டு பூட்டி விட்டார் அவர் திருவள்ளுவர். வேற எவனும் ஒரு சொல்லை வெளியில் எடுத்துட்டு வேற சொல்ல அதில் திணிக்க முடியாது, திணித்தா பொருள் மாறி போவோம். அப்படி ஒரு கட்டமைப்பை திருவள்ளுவர் உருவாக்கியிருக்காரு இந்த திருக்குறளில். ஆனால் அந்த கட்டமைப்பு தொல்காப்பியத்தில் இல்லை, அதனால கண்டவன் இல்லாமல்லாம் நிறைய அதில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ மற்ற சங்க இலக்கியங்களில் கூட நிறைய ஓவிய சாமிநாதையர் நிறைய உள்ள திணிச்சிருக்காரு, அவர் சொந்த கருத்தெல்லாம் திணிச்சிருக்காரு. அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ திருக்குறளில் அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியல. அது யார் எழுதியிருந்தாலும் எழுதிருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு தமிழன் தான் எழுதியிருக்காங்க, நமக்கு ஆள் பெருசு இல்லை, நமக்கு இலக்கியம்தான் பெருசு. இப்போ கம்பராமாயணம்னு சொல்கிறோம், அவர் என்ன பேர் வச்சார், ஏன் கம்பராமாயணம்னு வந்தது, இதெல்லாம் வந்து ஒரு மைனர் க்வெஸ்சன்ஸ். இதெல்லாம் நமக்கு தேவைப்படுறது முக்கியமானது அந்த திருக்குறளுடைய. அதில் கூட சில பேர் வந்து அதில் தமிழ்நாடுங்கிற சொல்லே ஒரு தமிழ்நாடுங்கிற சொல்லே ஒரு வள்ளுவர் பயன்படுத்தலை, தமிழ் தமிழை பற்றி எதுவுமே அவர் சொல்லலை, எல்லாம் சில பேர் குறை சொல்கிறாங்க. அந்த திருக்குறள் வந்து தமிழனுக்காகவோ தமிழ்நாட்டு மக்களுக்காகவோ எழுதப்பட்ட நூல் கிடையாதுங்கிறது, அது உலக பொதுமறை. உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் எழுதப்பட்ட நூல், அதில் ஒரு இனத்தை மட்டும் அவர் குறிப்பிடுறாருனாக்க அது தன்னலம் சார்ந்ததாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதனால தான் அவர் அதில் தமிழை பற்றியோ தமிழ்நாடு இதெல்லாம் எதுவுமே அவர் குறிப்பிடல. எல்லாருமே தமிழர்கள் என்னம்மா என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழ் மொழி அதனுடைய தொன்மை அதனுடைய வேர் எல்லாத்தையும் பற்றி ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். மறுபக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்களே தமிழ்நாட்டிலேயே சோமாலயா மாதிரி இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ஆயிடும் போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து இப்போதைக்கு நான் சிறு வயசில் இருக்கிறப்ப என்னுடைய ஊர் வந்து திருச்சி பக்கத்தில் லால்குடின்னு ஒரு ஊர், லால்குடியிலேருந்து இடையாற்று மங்கலம்னு அந்த கல்லணை போகிற வழி, ரெண்டு பக்கமும் அவ்வளோ தென்னை மரங்கள் இருக்காங்க. தூக்கணாங்குருவி அவ்வளோ அந்த தென்னை மரங்களில் அவ்வளோ கட்டி இருக்கும். இன்றைக்கெலாம் ஒரு மரம் கூட கிடையாது, எல்லாம் அப்படியே பாலைவனம் மாதிரி இருக்குது. ஸோ என்னுடைய இதில் ஒரு 35-40 வருஷத்துலேயே நான் வந்து இவ்வளோ ஒரு அழிவை நான் பார்க்குறேன். நான் அங்கே உள்ள மக்களுக்கும் வந்து அதனுடைய அருமையே தெரியல. எல்லாரும் வந்து ஆற்றுல வந்து குப்பை கூளத்தை கொண்டாந்து கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிற பெருக்கிற குப்பை கூளங்களை கொண்டாந்து வாய்க்காலில் கொட்டிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம மீட்டு எடுத்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்து, நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ் மொழி தமிழ் அதனுடைய தொன்மை எல்லாம் ஒரு பக்கம், இந்த பக்கம் நம்ம தமிழும் தமிழ் மக்களே தமிழுமே அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து என்ன முயற்சி எடுத்து அவங்கள அதை கொண்டுட்டு வர, மீட்டு எடுத்து கொண்டுட்டு வர்றது,
you know, political situations is so bad there. You know, especially central government வந்து எப்படியாச்சும் நம்மளை ஒரு பாலைவனம் மாதிரி ஆக்கிடுவாங்களோங்கிற எனக்கு அந்த பயம் எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது. எனக்கு நான் என்னுடைய ஊர்லாம் அவ்வளோ செழிப்பமான ஊர், என்னுடைய ஊர்லாம் இடைய ஆற்று மங்கலம்னு சொல்லுவாங்க. இந்த பக்கமும் ஆறு, அந்த பக்கமும் ஆறு, நடுப்புற ஊர். இன்றைக்கெல்லாம் ஆற்றுல நடந்து போக முடியாது எங்களால். அப்படியே ஓடி ஓடி துண்டை போட்டுட்டு துள்ள நின்று அப்படி போடு ஓடு ஓடுவோம் நாங்கள். அவ்வளோ அப்படியே அவ்வளோ மணல், அவ்வளோ மணல் சூடும் அப்படியே. இன்றைக்கெல்லாம் அப்படியே தர அப்படியே நம்ம எப்படி இந்த மாதிரி தர எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குது. என்னுடைய காலத்திலேயே நான் வந்து இதை இது பார்க்குறேன். இன்னும் என்னுடைய குழந்தைகளாம் மணலே பார்த்தது இல்லை என் பிள்ளைங்க. ஸோ இன்னும் இன்னும் நாட்கள் போக 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 வந்து ஐயா சொன்ன மாதிரி அது வந்து ஒரு வறண்ட பாலைவனம் மாதிரி போயிடும் போல எனக்கு இதாக இருக்கு. ஸோ அது வந்து நம்ம நம்ம மக்களுக்கு வந்து ஒரு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது என்ன சொல்கிறேனே தெரியல, ஒரு உணர்ச்சி மானமான ஒரு இது கொண்டுட்டு வரணும் ஐயா. அதுக்கு என்ன எங்களால் என்ன முடிஞ்ச உதவி செய்ய முடியும்? அஃப்கோர்ஸ் இங்கே இருந்துக்கிட்டு பொருள் உதவி செய்யலாம். பட் ஆனால் அங்கே இருக்கிறவங்க இவங்க தான் வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணி நம்மளுடைய நம்மளுடைய இனத்தை பற்றியும் நம்மளுடைய மொழியை பற்றியும் அவங்க தெரியாமல் அறியாமல் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சாரி குறுக்கிட்டாங்களா, ஒரு இந்த இலா கணேசன் ஒருத்தர் இந்த பிஜேபியில் இருக்கிற ரங்காவோட சொல்லியிருந்தார், இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக ஒரு மாநிலம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண அதனால் என்ன அப்படின்னாரு சொல்லியிருந்தார். அதாவது இந்த கடந்த 50 ஆண்டு கால ஆட்சிகள் வந்து அரசியல்வாதிகளும் கரப்ட் ஆகிட்டாங்க, அதிகாரிகளையும் கரப்ட் ஆகிட்டாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களையும் கரப்ட் ஆகிட்டாங்க. ஆக தமிழ்நாடு வந்து டோட்டலாக எல்லாமே கரப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து இந்த அரசியல் கட்சிகள் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து இந்த ஆளுங்கட்சிகள் இருந்த என்ன ஃபார்முலா வச்சுருந்தாங்களோ அதே தான் இவங்களும் வச்சுக்கிட்டு இப்போ பண்ணுறாங்க. இப்போ வந்து எந்த அரசியல் கட்சியும் மத்திய அரசாங்க மைய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துறதுக்கோ அதை கடுமையாக எதிர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையிலோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இல்லை. ஏன்னா ஒருத்தரும் ஊழல் பயிர் வழியாக இருக்கான், இவன் ஏதாவது பண்ணான்னா அப்புறம் அடுத்த நாள் பிடிச்சி இவனை உள்ளே போட்டுருவாங்க. இப்போ நடக்கிற போராட்டம் முழுவதும் மக்களே ஒரு எழுச்சி பெற்று நடக்கிற போராட்டமாக தான் இருக்குது. அதனால் வந்து இது எப்படி போகுங்கிறது வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கும் புரியல. ஆனால் நாங்கள் நான் போய் பேசுகிற கூட்டங்கள் எல்லாம் இதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சில அறிஞர்கள் அரசியல்வாதிகள்லாம் அவங்களுக்குன்னு ஒரு சொந்த விருப்பு வெறுப்புகளை வச்சுருக்காங்க. அது அவங்க விருப்பு வெறுப்புகள் பணம் பதவி விருது இந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மக்களை வந்து திருத்தறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இது உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய அரசியல்வாதிகளோ மற்ற மேடை பேச்சாளர்களோ இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி விட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் டெல்லி அரசினுடைய செய்திகளைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற ஊடகங்கள் பெரும்பாலும் ஒன்று ரெண்டு தவிர மீதி எல்லாம் வந்து ஒரு ஆதிக்க சாதியினர் கையில் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ண முடியுங்க? நம்ம வந்து ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினா ஏதோ ஒரு 10 பேர் துப்பாக்கி சுட்டில் வேணா சாவலை அவன் இரவு ஈவு இறக்கம் இல்லாமல் சுட்டு கொள்ளுவான். இப்போ 10 பேர் செத்து போனால் அவனுக்கு என்ன? ஏதோ அது இன்னும் ஒரு 10 நாளில் ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் அந்த மக்கள் மறந்துடும். அப்புறம் 500 ரூபாங்கிறத 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஓட்டு போட்டு விடுவான். இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இது இந்த நிலைமை மாறணும்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க. இன்னும் தமிழர்கள் வந்து நசுக்கப்படணும். இந்த சாறு புழிகிற அளவுக்கு தமிழர்களை கொண்டுக்கிட்டு வந்தால் தான் இவனுக்கு சொரணை வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு விழிப்புணர்ச்சி வரும். ஏங்க மே 16, 17 லட்சக்கணக்கான தமிழர்களை கொலை பண்ணுறான் இலங்கையில்,
தமிழ்நாட்டில் ஒரே ஒரு போராட்டம் இல்லை, ஒரு அறிக்கை கிடையாது, ஒண்ணுமே இல்லை. எப்போ அவன் டிவி பார்த்துட்டு இருக்கான், பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒண்ணுமே இல்லைங்க தமிழ்நாட்டில் அந்த மே 17 அன்னைக்கு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பாருங்க, எல்லாம் இரங்கல் செய்து அறிக்கை விடுறான். இலங்கை தமிழர்களுக்காக ஆழ்ந்த அறிக்கை, இரங்கல், இதெல்லாம் பேசுகிறான், விடுறான். இது எவ்வளவு ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்திட்டாங்க பாருங்க தமிழ்நாட்டில் அந்த மே 17 2009. இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்தீங்கன்னா, இது இவன் பேசுகிறதெல்லாம் பொய், இவன் நடந்துக்கிறதெல்லாம் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு பேசுகிறான், வெளியில் ஒன்று வச்சுக்கிட்டு பேசுகிறான். இந்த இனத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி நான் நினைக்கல. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு தலைவன் இந்த தமிழ் இனத்துக்கு வருவான். இன்னும் அவன் பிறக்க போகிறது இல்லை, எங்கேயோ பிறந்திருக்கான். ஒரு கால சூழ்நிலை, ஒரு இனம் நசுக்கப்படும் போது தான் ஒரு தலைவன் உருவாகுவான். அப்படித்தான் வந்து பிரபாகரன் வந்தார். அவர் என்ன பிறக்கும் போதே அவர் என்ன தலைவராக வந்தார். ஒரு அந்த இனம் நசுக்கப்படும் போது ஒரு தலைமை உருவாகுது. அந்த மாதிரி வரும், தமிழகத்துக்கு ஒரு தலைமை வரும் என்ற நம்பிக்கை எனக்குலாம் இருக்கு. நாங்கள் என்ன நம்பிக்கை இழக்கல. என்னுடைய பார்வையில வந்து தமிழ் மொழியையும் இனத்தையும் மண்ணையும் நேசிக்கிற ஒரு தலைவன் வரணும், வருவாங்க. இல்லை 1.5 லட்சம் தமிழர்கள் கொண்ட அப்புறமும் ஒரு எழுச்சி வரலன்னா முன்ன எந்த மாதிரி உங்களுக்கு அழிவு எதிர்பார்க்கறீங்க தெரியல. தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சிறு சின்ன நம்பிக்கைக்குரிய தலைவர்களாக யாரும் நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் உங்களுடைய பார்வையில் நாங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு. தமிழகத்தில் வந்து இன்றைக்கு தமிழர்களை தூக்கி நிறுத்துகிற தலைவர் ஒருத்தர் யாராவது இருக்காருன்னு கேட்டாரா? இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் அவங்க வந்து தமிழர்களுக்கான தலைவர் என்ற தகுதியை வந்து அவங்க நிரூபிக்கலை. நிறைய பேர் வராங்க, நாங்கள் தமிழருக்கு தலைமை தாங்குறோம்னு. அந்த தலைமை பதவிக்குரிய தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை அவங்க வந்து பேச்சில் மட்டும் அவங்க செயல் காட்டக்கூடாது, செயலில் காட்டணும். அதற்கான முதல்ல வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், எனக்கு சாதிங்கிறதே இல்லை, சாதி இதை அந்த வகுப்பு தான் நான் கண்டிக்கிறேன், எனக்கு வந்து தமிழ் என்ற ஒரு சாதி தான் இருக்குது, ஆகவே தமிழர்களே நான் வந்து சாதி மறுப்பு அந்த கொள்கையை நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படி யாராவது ஒரு தலைவனை பேச சொல்லுங்க, யாராவது ஒருத்தனால பேச சொல்லுங்க. தமிழர்கள் வந்து யாதும் ஊரே யாவரும் கழி பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் நாம உலக மக்களை எல்லாம் நம்முடைய நண்பர்களாகவும் சொந்தக்காரர்களாகவும் நினைச்சு நாம வந்து நம்ம அந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட் நம்மகிட்ட இருந்தது தமிழர்கள்ட்ட. இப்போ ஆரியர்கள் என்ன பண்ணுறான், ஒரு சமூகத்தையே நாளாக பிரித்து இவன் அவனுக்கு மேலே இவன் தொடக்கூடாதவன் என் தொட்டாத்திட்டு அவனுடைய பாலிசி எப்படி போகுது பாருங்க. ஒரு சமூகத்தை அவன் பிரிக்கிறான், நம்முடைய பார்வை வந்து பல சமூகங்களை இணைக்கிறான். இதுதான் ஆரியத்துக்கும் தமிழுக்கும் உள்ள வேறுபாடு. இந்த ஆரிய கொள்கையை தான் இன்னைக்கு நம்ம ஆட்கள் கையில் எடுத்துக்கிட்டு எல்லாம் ஜாதி கட்சி, ஒரு ஒரு ஜாதியிலையும் ஒரு ஒரு கட்சி, அந்த கட்சி தலைவர்கள்லாம் இன்றைக்கி கோடீஸ்வரர் ஆகிட்டாங்க. இது ஏறக்குறைய எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதி கட்சி தலைவர்கள்ட்ட நான் போகிறதில்லை, ஆனால் என்ன தெரியும் பெரும்பாலும் திருமாவளவன் ராமதாஸ் இவங்களெல்லாம் என்ன தெரியும். நான் யார்கிட்டையும் போகிறதில்லை, எந்த உதவியும் நான் கேட்கறதில்லை, எனக்கு எந்த உதவியும் தேவையும் இல்லை. இப்போ எனக்கு வந்து நான் இப்போ ஒரு 60-56 புத்தகம் வந்து வெளியிட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் புத்தகங்கள் வெளியிட வேண்டியிருக்கு. இப்போ அங்கே கலிஃபோர்னியா பகுதியெல்லாம் சில நண்பர்கள் என்கிட்ட அதை ஒத்தி வழக்கமாக பேசுனாங்க, அதை அந்த இதெல்லாம் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அவங்கக்கிட்ட. அதனால் நாங்கள் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணுறோம், நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் வந்து ஏதாவது நம்ம வந்து உதவிகளை அதை தமிழர்கள்ட்ட எதிர்பார்க்கலாமே தவிர, அரசாங்கத்துக்கிட்ட 3 வருஷமாக மோதி பார்த்துட்டா ஒன்றும் எனக்கு எந்த பயனும் கிடைக்கல. அதனால் இங்கே ஒரு தலைவரை யாராவது ஒரு பேரை சொல்கிறதுக்கு எனக்கு
சிறு நம்பிக்கை உடையவங்க யாராவது இவ யாரும் இல்ல, நான் யாராவது ஒரு பேரை சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அவரு தமிழருடைய நம்பிக்கையை இழந்து போனாருனா தாலாடிக்கு வந்து இவரை தான் சொல்லிட்டு போனாரு பட்டதற்கே என்ன குடிச்சிட்டு இருக்கீங்க? அது நாங்க திருக்குள்ள தாங்க, அதாவது எப்பவும் யாராவது கேட்கணும். அப்புறம் இன்னைக்கு வந்து எந்த தலைவருக்கும் ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுக்கணும் நான் தயாராக அது இன்னும் அவங்க வந்து அதுல குறிப்பா வந்து சீமானும் இவரு நம்ம மணியரசனும் இப்போ கொஞ்சம் மேல வந்துட்டு இருக்காங்க. சீமான் வந்து பேசுறாரு, ஒரு இளைஞர் கூட்டத்தை ஈர்த்திருக்காரு. நான் ஏழு கூட மத்தியானம் பேசும்போது அதான் சொன்னேன், அவருக்கு வந்து இன்னும் ஒரு கட்டம் வைத்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி நடத்தக்கூடிய ஒரு பட்டறிவு இன்னும் அவருக்கு வரல. இவ ஒரு மணியரசன் ஐயா வந்து நல்ல அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் எந்த விஷயத்தை கேட்டாலும் அவர் பேசுவார். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செய்திகளை கேட்டால் கூட அவர் சொல்லுவார். அந்த மாதிரி அவர்கிட்ட இப்போ வரப்போறாருன்னு நினைக்கிறாங்க. வந்தார்னா அவருடைய உரையை கேளுங்க, நல்லா பேசுவார். இப்போ என்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி நீங்கள் அவர்கிட்டையும் கேட்கலாம், நல்லா பதில் சொல்லுவார். இப்போ அவர் வந்து இன்னும் இளைஞர்களை கவருகின்ற அளவுக்கு அவர் வரல, ஆனால் அவர் ஒரு அறிவுத்தளத்தில் நிற்கிறார். இப்போ மணியரசன் கொஞ்சம் அறிவாளிகளை கவர்ந்திருக்காரு, கொஞ்சம் படித்தவங்க அவர் பேசுறதுனால சரிதான் என்ற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பேர் தான் தமிழர்களோட பற்றிய ஒரு செய்தியை வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு உணர்வுகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பேர்லேயும் யாராவது ஒரு தலைவர் உருவாகலாம், இதில் யார் எப்படி உருவாக போகிறாங்க, இல்லை வேற ஒரு ஆள் வருவாரா என்பதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். நன்றி. இப்போ நான் கேள்விப்பட்டது தமிழ் சங்கத்தின் மூலமாக மணியரசன் வந்து நவம்பர் 10ஆம் தேதி பேசுகிறார் என்று கேள்விப்படுகிறேன். அவர் வந்து வர்ற வாரம் அங்கே இலங்கை தமிழ் சங்கம் கூட்டம் நடக்குது நியூஜெர்சியில், நான் போக போகிறேன். போயிட்டு அவரை நான் இங்கே கூட்டிகிட்டு வர போகிறேன். வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் போகிறாரு. அங்கே தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் வந்து அவர் பேசுறது நேரடியாக அரசியல் பேச மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து தமிழ் சங்கத்தில் வந்து இட் இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். அதே சமயத்தில் அது ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன் கிடையாது. இந்த தமிழ் சங்கம் ஆரம்ப காலத்திலிருந்தே வந்து அரசியலையும் உள்ளு கொண்டு வர கிடையாது, ரிலிஜனையும் உள்ளு கொண்டு வர கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி கொண்டாடுறது கிடையாது, கிறிஸ்மஸ் கொண்டாடுறது கிடையாது, இல்லாட்டி போய் இந்த ஹிந்து பவனில் போய் மீட்டிங் வைக்கிறது கிடையாது. அது மாதிரி நம்ம தமிழ் சங்கம் ஸ்ட்ரிக்ட்லி வந்து ஒரு செக்யூலர் ஆர்கனைசேஷன் தான் நடந்துகிட்டு இருக்குது. தீபாவளி இல்லை, கிறிஸ்மஸ் இல்லை, இல்லாட்டியும் இந்த முஸ்லீம் பண்டிகை எந்த பண்டிகையுமே நான் கொண்டாடுறது இல்லை. வந்து வழக்கமாக 4 பண்டிகைகள் வழக்கமாக கொண்டாடுவோம் பழைய காலத்திலிருந்து. ஒன்று வந்து பொங்கல், அன்றைக்கு தான் திருவள்ளுவர் ஆண்டு பொங்கல் ஒன்று. அப்புறம் வந்து இந்த சித்திரை வந்து நம்ம தமிழ் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் ஆண்டு தான் நம்முடைய புத்தாண்டு. அப்புறம் வந்து அந்த ஏப்ரல் சமயத்தில் வந்து சும்மா அந்த ஸ்ப்ரிங் டைமுக்கு வந்து விழா நடத்துவோம். அது வந்து சித்திரை இல்லை, சித்திரை 1ஆம் தேதி நமக்கு தமிழ் புத்தாண்டு கிடையாது, தை 1ஆம் தேதி தான். அப்புறம் அடுத்தாப்புல வந்து யூஸ்வலாக இந்த சம்மர் டைமில் யாராவது பெட்டாவிலிருந்து வந்து யாராவது ஒருத்தர் வைப்போம். இந்த செப்டம்பர் சமயத்தில் தமிழர் திருநாள்னு வைப்போம். தமிழர் திருநாள்னு எல்லா தமிழர்களையும் தொல்காப்பியர்லேருந்து இன்னைக்கு இருக்க எல்லாரும். அப்புறம் கடைசியில் ஆண்டு விழா, இந்த 4 விழா ப்ளஸ் அந்த சம்மரில் ஒன்று மாதிரி வச்சுக்கிட்டு இருப்போம். அதனால் அவர் டைரெக்டாக வந்து அரசியல் பேச மாட்டார்னு தான் நினைக்கிறேன். பொதுவாக தமிழர்களுடைய எதிர்ப்பு பற்றி பேசுவார். அது வந்து நவம்பர் 10ஆம் தேதி சனிக்கிழமை. அதுக்கு முன்னத்த நாள் வந்து இதே மாதிரி வெள்ளிக்கிழமை நவம்பர் 9ஆம் தேதி ஒரு கூட்டம் வந்து இதே இடத்துல வைக்கலாம்னு திட்டம் போட்டுட்டு இருக்கிறோம். நீங்கள்லாம் வாங்க. அவர் ஐயா சொன்ன மாதிரி அவர் மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர். அவர் சொன்ன மாதிரி பழைய காலத்திலிருந்து இந்த வரலாறுலாம் அவருக்கு நல்லா, நீங்கள் கேள்விகள்லாம் கேட்கலாம். அதே மாதிரி தான் இதே ஃபார்மேட். நீங்கள்லாம் உங்கள் நண்பர்கள்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு முதல்ல நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால தான் நம்ம என்னங்கிற செய்து. இப்போ இன்றைக்கி வந்து ஐயா அவ்வளோ செய்திகளெல்லாம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நமக்கு முதல்ல தெரியுமா? தெரியாது.
அதே மாதிரி நீங்கள் மணியரசன் கிட்ட வந்து நீங்கள் வந்தீங்கனாலும் பல செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு விஷயம் தெரியறதில்ல, அது உண்மை. அதனால நீங்கள் கண்டிப்பாக வாங்குறீங்க, எல்லாரும் வாங்க, உங்களுடைய நண்பர்களையும் கூட்டிட்டு வாங்க. நான் தமிழ் பொறுத்தவரையில அந்த சொல்லு வேர் சொல்லு பழைய சுமேரியர் வரலாறு இதெல்லாம் நான் தொகுத்து எழுதியிருக்கேன். நடப்பு காலத்துல வந்து தமிழர்கள் எப்படி எல்லாம் வந்து தங்களுடைய வாழ்வு உரிமையை இழந்து போனார்கள் என்பதெல்லாம் அவர் விரிவா பேசுவார். எந்தெந்த கால அளவிலிருந்து நம்முடைய வாழ்வு உரிமை பறிக்கப்படுது, இன்னும் என்னென்னலாம் தமிழ்நாட்டுக்கு அந்த கெடுதல்கள்லாம் வரப்போகுதுங்கிறதெல்லாம் அவர் தெளிவாக பேசுவார். அதனால நடப்பு அரசியல் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல எந்த கட்சி தலைவர்னு, அவருக்கு கேளுங்க சொல்லுவார். அரசியலை பற்றி அவர் அதிகமாக என்னை விட அதிகமாக அவர் தான் பேசுவார். நான் நீங்கள் கேட்டதுனால சொல்லலாம், நான் அரசியல் இதில் வந்து நான் ஈடுபடுறது இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை, அது என்னுடைய ஆய்வுக்கு அது பொருந்தாதது, அது அது அதை பற்றி நான் பேச வேண்டியதில்லை. அதனால வந்து நீங்கள் அவர்கிட்ட இன்னும் ரொம்ப விரிவாக கேட்கலாம், நல்லா விரிவாகவும் விளக்கமாகவும் அவர் பதில் சொல்வார். பள்ளிக்கு ஏதாவது நீங்கள் எழுதியிருக்கீங்களா? என்னம்மா பள்ளிக்கு? பள்ளிக்கு தமிழ்நாட்டு பள்ளிக்கு பள்ளி பள்ளி கல்வி. ஆமாம், வரலாறு எழுதியிருக்கீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டு வரலாறே மறைச்சிடுறாங்க. நம்ம வரலாறே, நம்ம வரலாறே நம்ம பிள்ளைங்க படிக்கிறது இல்லை. இது ஆறாம் வகுப்புக்கு தமிழுக்கும் வரலாறும் ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இப்போ இந்த ஜூனில் வெளியில் வந்தது. அதில் ஏராளமான குளறுபடி தமிழ் புத்தகத்திலையும் சிக்கல், வரலாற்று புத்தகத்திலையும் தவறான செய்திகள், இதெல்லாம் தொகுத்து கல்வி அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கு அவர் பாண்டியராஜன் மூணு பேருக்கும் தமிழ் வளர்ச்சி நாலு பேருக்கும் வந்து ஒரு அஞ்சு பக்கம் ஆறு பக்கத்தில் என்னென்ன தவறுகள் அந்த நூலில் இருக்குங்கிறத நான் எழுதியிருக்கேன். அது வந்து அது கூட காப்பி ஆகிட்டா இருக்குது, அது இங்கே வச்சுருக்காங்க. அது என்ன நான் எழுதணுங்கிறது, நம்ம எழுதணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட்டுக்க போகிறதில்லை. அப்பப்போ நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவர்கள் வந்து ஒரு தமிழ் பாடநூல் தயார் பண்ணும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு போடும்போது நல்ல தமிழ் அறிஞராக பார்த்து ஒரு ஆளாக போடணும். அது யார் யார் பேரெல்லாம் போட்டு விட்டு ஏதாவது பண்ணிக்கணும் போடுறாங்க. இப்போ போன மாதம் வெளியிட்ட நூல் தேவரைய பாவாணர் வந்து ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், அதை நான் தமிழில் மொழிபெயர்த்த நூல். இது என்னுடைய 100வது நூல்.